Ma'am, I'm not able to share, ma'am. Ma'am, I'll try. I'm sharing, but you can't able to see. Yeah, ma'am, I can view now. I can view it. Okay, ma'am, you can proceed. Yeah, thank you. Thank you so much and sorry for the inconvenience, ma'am. No problem, ma'am. Please proceed. Yeah, thank you so much. And thank you so much. And please do regret for the inconvenience caused. Hope you all are fine again. Please do stay safe. And can we start with the session, ma'am? Yes, ma'am. Now, I think you all know what exactly the entrepreneur is. அதாவது எல்லாருமே entrepreneur entrepreneur அப்படின்னா ஒரு சொந்தமா ஒரு business start பண்ணா எப்படியும் நம்ம வந்து excel பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. But to be frank, we will discuss in this particular webinar what exactly an entrepreneur is, what an intrapreneur is, what startup is, and what exactly the skills required for an entrepreneur. It is not only enough that we always say that we have to be an entrepreneur, we have to run a business, and it is not a nightmare, it is not a daydream, or it is not something which is that much possible. You have to take so much efforts, you have to take so much steps to become a successful entrepreneur. To begin with, I will just highlight to you what an entrepreneur is. Peter Drucker defines entrepreneur as one who always searches for change, responds to it, and exploits this as an opportunity. Innovation is the basic tool of entrepreneurs, the means by which they exploit changes as an opportunity for a different business or service. As you all know, now we are in the pandemic. For example, so many of them are running a loss, so many of them are facing so many difficulties. So we cannot just sit like that. For example, ipo vandu pathingana ipo the pandemic la nama pandemic vandirche first wave vandirche second wave vandirche appdin solli nama ellarume vandu soondu ukkar mudiyadhu. See, for example, if you take your college, they have taken so much steps, they have not stopped, clear? Ungalku online classes stop agala, ungalku the webinars nadathiradhu stop agala. அப்புறம் உங்களுக்கு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போல ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தே டோன்ட் ஸ்டாப் எனி திங், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன். இதுதான் நம்ம நியூ நார்மல் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஆண்டர்ப்ரோனர்ல வந்து பாத்தீங்கன்னா, யூ கேன் நாட் ஜஸ்ட் சிட் லைக் தட், ஓகே நவ் த பிஸ்னஸ் இஸ் ஆல் டல், ஸோ வி ஆர் ஆல் ஹேவிங் வி ஆர் நாட் ஹேவிங் அ ப்ராப்பர் ப்ராஃபிட், எதுவுமே நம்மளுக்கு இல்லை, எதுவும் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னால நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆண்டர்ப்ரோனர் இஸ் அ பர்சன் ஹூ ஆல்வேஸ் சர்ச்சஸ் ஃபார் அ சேஞ்ச். இப்போ இந்த பர்டிகுலர் பேண்டமிக்ல நம்ம என்ன பெஸ்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறது நம்ம டக்குன்னு நம்ம யோசிக்கிறது தான் ஆண்டர்ப்ரோனர். யூ ஹாவ் டு இமீடியட்லி ரெஸ்பாண்ட் டு இட். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இல்ல ஒரு ஒன் வீக் நம்ம வந்து யோசிக்கலாம், நம்மளுக்கு பேண்டமிக் இருக்கு, நம்ம வந்து இப்படி இருக்கோம், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத ரீட் பண்றதுக்கு யூ கேன் டேக் சம் டைம், பட் யூ கேன் நாட் சிட் லைக் தட். அதை வந்து நம்ம ஈஸியா நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் டு இட். அதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னோவேஷன், நிறைய உங்க ஃபேக்கல்டி வந்து நிறைய உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இன்னோவேஷன் இன்னோவேஷன் அப்படின்னு. இன்னோவேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இது பேசிக் டூல். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நிறைய நிறைய இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு எல்லாமே நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப் யூ டேக் பிஸ்கெட்ஸ் மீன்ஸ் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ். பட் அந்த பிஸ்கெட்ஸே வந்து பாத்தீங்கன்னா, த வே தே பேக், த வே தே ரெப்ரசன்ட், த வே தே டெலிவர், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க பிஸ்கெட்ஸே மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க கொடுத்தாலுமே ரொம்ப இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி எப்படி டிஃப்ரெண்டா நீங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஹேவிங் அ வெரி குட் சக்சஸ். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரீஇட்ரேட், நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சேஞ்ச் வந்து நீங்க என்னன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சேஞ்ச் இருக்கு, அந்த சேஞ்சுக்கு இமீடியட்டா யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட், அதைவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அண்ட் தென் யூ ஹாவ் டு ஹாவ் இன்னோவேஷன் அஸ் அ டூல், அதை வச்சு நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நீங்க பெஸ்டா உங்க பிசினஸுக்கு நீங்க கொடுக்க முடியுமோ, எப்படி நீங்க கஸ்டமர்ஸுக்கு சர்வ் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்க பண்ணணும். ஸோ ஐ திங்க் இஃப் யூ டோன்ட் மைண்ட் மை டியர் சில்ட்ரன்ஸ், வி வில் ஹாவ் அன் இன்டராக்டிவ் செஷன். பிகாஸ் இப்போ வந்து எங்களை மாதிரி ஃபேக்கல்டிக்கெல்லாம் இட் இஸ் இட் இஸ் கோயிங் சோ மோனோட்டனஸ், பிகாஸ்
நம்ம லைவா கிளாஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் உங்க காலேஜ் வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து எஃபோர்ட் எடுத்து இந்த செமினார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம நேர்ல நம்ம கிளாஸஸ் எடுக்கிறப்போவோ இல்ல வென் யூ பிரசன்ட் இன் இன் ஐ மீன் வென் யூ பிரசன்ட் பிஃபோர் த ஸ்டூடெண்ட்ஸ் தட் இஸ் அ டிஃபரெண்ட் இது. பட் நீங்க இன்டராக்ட் பண்ணல அப்படின்னா இட் வில் பி அ வெரி கோடவுன் செஷன். அதாவது நம்ம உங்க ஃபேக்கல்ட்டி என்னதான் வந்து எஃபர்ட் எடுத்து ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எப்போ ரீச் ஆகும்னா நீங்க இன்ட்ராக்டிவா இருந்தா மட்டுமே தான் ரீச் ஆகும். இஃப் யூ ஃபீல் தட் யூ வாண்டட் டு ஸ்டாப் மீ, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது இல்ல ஏதாவது நீங்க ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரேஸ் யுவர் ஹேண்ட் ஆர் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ வாட் எவர் கிளாரிபிகேஷன்ஸ் யூ ஹேவ். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் அன் ஆண்டர்பிரனர் இஸ். ஸோ ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவங்க வந்து ஆல்வேஸ் யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் அ சேஞ்ச், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அப்புறம் இன்னோவேஷன் அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட் டூலாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஈவன் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ பெட்டி ஷாப் தட் இஸ் நாட் அ வெரி பிக் இஷ்யூ, சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க எப்படி அதை ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ மேம். த நெக்ஸ்ட் ஸ்லைட். So if you take the successful entrepreneurs tend to have certain traits and skills. For example, இப்போ நம்மளுக்கு வந்து சில ட்ரெய்ட்ஸ்னா நம்மளுக்கு சில கேரக்டர்ஸ் நம்ம ஸ்கில்ஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்றத விட நம்ம அந்த கேரக்டர்ஸை வந்து இம்பைப் பண்ணிக்கணும். அதில் வந்து ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து we will discuss about personal characters and then we will discuss in detail about interpersonal skills and then we will discuss in detail about the critical and creative thinking skills and then finally we will discuss about the practical skills and knowledge. And can you tell me என்னென்ன பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ஆண்டர்பிரனருக்கு வந்து இருக்கணும்னு ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க? பிகாஸ் நான் மட்டுமே பேசிட்டு இருந்தாலோ இல்ல உங்க ஃபேக்கல்ட்டி மட்டுமே வந்து பேசிட்டு இருந்தாலோ அது வந்து என்ன சொல்றது நல்லாவே இருக்காது. அண்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் வந்து இருந்ததுன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த செஷனு. நான் மட்டுமே பேசிட்டு இருந்தேன்னா அது நல்லாவே இருக்காது. You know, it look like you are just watching a movie. அதாவது என்ன சொல்றது எதுவுமே ஒரு இன்வால்மெண்டே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்க வந்து யூ ஜஸ்ட் டெல் மீ என்னென்ன பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்தா நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரனர் சக்சஸா நம்ம வந்து இருக்கலாம். கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக் அண்ட் டெல் மீ என்ன நம்ம பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நிறைய நீங்க வந்து நிறைய பேர்த்த நீங்க பாப்பீங்க, யூ வில் பி சீயிங் யுவர் ஃபாதர், யுவர் அங்கிள், யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர் ஆர் யுவர் மதர், யாராவது சின்ன லெவல்ல கூட ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கலாம். நீங்க வந்து பில்கேட்ஸோ இல்ல வந்துட்டு நீங்க பெரிய பெரிய ஆண்டர்பிரனர்ஸ் இன்டர்பிரனர்ஸ் எல்லாம் நீங்க வந்து சைட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களே நிறைய பேர் ஆண்டர்பிரனர்ஸா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன நீங்க பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க, ஸோ அவங்க சக்சஸுக்கு என்ன வந்து நீங்க பாத்தீங்கன்னு நீங்க ஷேர் பண்ண முடியுமா? கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ? மேம் பாசிட்டிவ் அப்ரோச். வெரி குட், வெரி குட், எக்ஸ்ட்ரீம்லி ஐ அம் ஹாப்பி தட் யூ ஹேவ் கிவன் மீ தி எக்ஸாக்ட் ஆன்சர். பாசிட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்றது இப்ப ரொம்ப ரொம்ப அது எஸ்பெஷலி கேன் ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ்? மேம் தர்மேஷ் நிதில். பார்டன் மீ மேம், தர்மேஷ் நிதில். தர்மேஷ், கேன் யூ ஆல் ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஹிம் பிகாஸ் ஹி ஹஸ் கம் ஃபார்வர்ட். இதுதான் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ஒரு அடையாளம். லைக் யூ ஷுட் நாட் மைண்ட் வெதர் யூ ஆர் ரைட் ஆர் ராங், யூ ஹேவ் டு கம் அப் வித் அன் ஆன்சர். தப்பா ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் ஒரு நல்ல லீடரோட குவாலிட்டி. ஐ திங்க் யூ ஆல் கேன் கன்கிராச்சுலேட் ஹிம் ஆர் யூ கேன் அப்ரிஷியேட் ஹிம் பை சென்டிங் சம் மெசேஜஸ் ஆர் சம் இமோஜிஸ் ஆர் something like that in your chat box. You please do appreciate him because appreciation is very very important. So adhaadhu ipo neenga enna solreenga, positive approach. Positive approach is very 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 much needed in this particular pandemic because ipo nariya per covid vanda patients ku avanga enna solranga appadina neenga positive attitude vanda nariya neenga vechukonga. You should not feel that you are having a இது வந்து ஒன்றும் சரி செய்யாத ஒரு டிசீஸோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம அதே மாதிரி தான்
ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். அதாவது ஆப்டிமிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. மேடம் ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். The personal characteristics of an entrepreneur வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமிசம். ஆப்டிமிசம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டஃப் டைம்ஸ்ல கூட நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா வந்து நினைக்கணும். சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இந்த பேண்டமிக் இப்படி இருக்கிறதுனால யூ கேனாட் ஜஸ்ட் சிம்பிளி ஜஸ்ட் சிட் ஐடியல். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இமேஜின், இப்போ ஃபேக்கல்ட்டி இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லல அப்படின்னா நீங்க வந்து இப்படியே ஐடியாலாமே உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஸோ யாருமே எதுவுமே ஸ்டாப் பண்றது கிடையாது. நத்திங் இஸ் பீன் ஸ்டாப். இப்ப பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன். பேண்டமிக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, லாஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, கிளாஸ் இதுதான் நியூ நார்மல். அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிக்க கூடாது. பட் நம்ம பாட்டுக்கு நம்ம ப்ரொசீட், நம்ம எப்படி நம்ம சேஃபா வச்சுக்கணும், நம்மள எப்படி நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும், எப்படி நம்ம இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதை பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லேர்னிங். எதுவுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸோ ஆப்டிமிசம், ஆப்டிமிசம் அப்படிங்கிறது இந்த டஃப் டைம்லயும் நம்ம வந்து பாசிட்டிவா வந்து ஒரு விஷயத்த வந்து நினைக்கணும். அடுத்தது வந்து த செகண்ட் பாயிண்ட் இஸ் விஷன். விஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு இன்ஸ்பயர் அதர் பீப்புள். நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து நான் வந்து உங்களுக்கு பேசிக்கா வாட் ஐ வில் டெல் யூ இஸ் நீங்க யாரை பார்த்தும் நீங்க வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்க வேண்டியது இல்லை. நீங்க நீங்க கூகுள் பண்ணி யூ நீட் நாட் சர்ச் ஃபார் வெரி பிக் ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் யூ நீட் நாட் சர்ச் ஃபார் எனி பில்லியனர் ஆர் மில்லியனர். யூ ஆர் ஹேவிங் அ வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் இன் யுவர் காலேஜ், யூ ஆர் ஹேவிங் எ வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் இன் யுவர் ஹோம். இப்போ உங்க வீட்லயே உங்க அப்பா ஆண்டர்பிரனரா இருப்பாங்க, இல்ல உங்க உங்க ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கலாம், இல்ல அவங்க வந்துட்டு சில விஷயங்கள் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை கூட உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணலாம். ஸோ விஷன் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா யூ ஷுட் இன்ஸ்பயர் அதர் பீப்புள். சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்க இதெல்லாம் வந்து நீங்க கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாம் கிளாஸ்லயும் இருக்கீங்க. இப்போ ஒரு அசைன்மெண்ட் வந்து உங்க ஃபேக்கல்ட்டி வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஐ வில் நெவர் டிஃபரன்ஷியேட் லைக் தட். பட் ஒரு சிலர் வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவாங்க. வாட் வில் ஹேப்பன் இஸ் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம் நீ சப்மிட் பண்ணா வந்து அப்புறம் எங்களையும் கேட்பாங்க, நீயும் சப்மிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வை ஐ எம் ஜஸ்ட் சைட்டிங் யூ திஸ் எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் நீங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணலாம், இல்லை இது வந்து ரொம்ப சின்ன விஷயம், நீ வந்து யூ கேன் ஹெல்ப் தம். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் ஏ வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்றாங்கன்னு வச்சுக்குவாங்க, யூ கேன் ஜஸ்ட் மோட்டிவேட் தம். இல்லை நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம், இல்ல நீ வந்து இது ஒரு சின்ன விஷயம் தான், நான் சொல்லித்தரேன், நீ வந்து இதை இப்படி பண்ணு கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி இப்படி நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுங்க, இல்ல நீங்க வந்து அவங்களை இன்ஸ்பயர் பண்ணுங்க. அப்போ வந்து யூ மே ஹாவ் சோ மெனி கிரிட்டிசிசம். இவன் பாரு ஜால்ராடிக்கு வந்துட்டான் பாரு, எதையா ஒன்று சொல்றான் பாரு. ஸோ யூ மே ஃபேஸ் சோ மெனி கிரிட்டிசிசம், பட் இருந்தாலும் யூ ஷுட் நெவர் ஃபெயில். நீ வந்து மெதுவா வந்து அவங்கள வந்து மாத்தி அதை அவங்க கொண்டு வரணும். பிகாஸ் நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. கிளாஸ்லயே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், வீட்டுல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஆகி ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டே ஒன் இன்னில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் யூ கேன் பிகம் அ வெரி பிக் ஆண்டர்பிரனர். அது மேம் சாரி மேம் தி ப்ரீவியஸ் ஸ்லைட், ஐ அம் சாரி. அண்ட் இனிஷியேட்டிவ், இனிஷியேட்டிவ் எடுத்துட்டீங்க. வாட் டு யூ மீன் பை இனிஷியேட்டிவ்? நீங்க வந்து யூ ஹாவ் டு டேக் சோ மெனி ஸ்டெப்ஸ் டு இனிஷியேட்டிவ். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோம், நம்ம தான் அதை இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும். நோபடி வில் கம் அண்ட் புஷஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்க வீட்டில் வந்துட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, உங்களை படிக்க வைக்கிறாங்க, பட் ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து கரெக்டாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு மூவியே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நோபடி இஸ் இனிஷியேட்டிங் யூ இல்லையா? நீ போய் வந்து அந்த சினிமா பாரு, அமேசான்ல பாரு, நெட்ஃபிளிக்ஸ்ல பாரு, ஹாட் ஸ்டார்ல பாரு, யாருமே வந்து யாரையுமே இனிஷியேட் பண்றது கிடையாது. இட் இஸ் கமிங் ஃப்ரம் வித்தின் இல்லையா? நான் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் வந்து நான் சொல்றேன். இல்ல பெரிய லெவல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னா அது வந்து நம்ம பெரிய லெவலுக்கே நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம நம்மளை சுத்தி நடக்கிறத வச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் வித்தின்.
நீ ஏன் உங்களுக்காக வந்து தோணணும், நம்ம வந்து நல்லா படிக்கணும், ஒரு நல்ல ஆண்டர்பிரினர் ஆகணும், நம்ம நல்லா வந்து லிசன் பண்ணணும், நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். நான் என்ன சொல்றது, 100% எஃபோர்ட் வந்து யாருனாலையும் போட முடியாது. வி ஆர் நாட் தட் பர்ஃபெக்ட் இல்லையா. நம்ம நம்மளா வந்து இனிஷியேட்டிவ், நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிசையர் டு லீட். டிசையர் டு லீட் அப்படின்றது நான் திருப்பி அதே தான் சொல்றேன். யூ ஹாவ் டு மோட்டிவேட், யூ ஹாவ் டு மோட்டிவேட் டு லீட். மோட்டிவேட் டு லீட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து எப்படியாவது மிரட்டி பிடிச்சாது அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வச்சிருவாங்க. ஈவன் நம்ம ஃபேக்கல்ட்டியோ இல்லை அந்த கிளாஸ் இன்சார்ஜஸோ ரொம்ப எஃபோர்ட் எல்லாம் போட வேண்டியது இருக்காது. ஒரு லீட், இப்போ நம்மளா லீட் எடுத்துக்கிட்டு ஓகே நம்ம இந்த விஷயத்த வந்து இப்போ நிறைய நீங்கள் உங்கள் காலேஜில் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கூட இப்போ சொல்லலாம். இப்போ உங்கள் காலேஜில் வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனோ இல்லை ஒரு ஐஐசியில் ஒரு ஒரு ஹேக்கத்தானோ இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ ஏதாவது ஒரு குவிஸ் காம்படிஷனோ வந்து ஃபேக்கல்ட்டி பண்ணலாம் நினைப்பாங்க. பட் நீங்கள் என்ன இனிஷியேட்டிவ், என்ன லீட் பண்ணி எப்படி அதை பண்ணீங்கன்னு கூட எனக்கு இப்போ நீங்கள் ஷேர் பண்ணலாம், யாராவது ஒருத்தங்க கூட ஷேர் பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் இப்போ ஷேர் பண்ணலாம். இது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களை நாளைக்கு வந்து லீடர்ஸாக கொண்டு வந்து விடும். கேன் எனிபடி ஷேர் வித் மீ வாட் டிட் யூ லீட், என்ன நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணீங்க, எப்படி நீங்கள் லீட் பண்ணி அந்த அந்த ஈவெண்ட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்துட்டு நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம். பட் ஐ திங்க் தேர்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ் வந்து நீங்கள் நிறையா இமோஷனலாக யூ வில் பி கனெக்டட் வித் யுவர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். நிறையா நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களோட நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் நிறையா கற்றுருந்துருக்கலாம். யூ மைட் ஹேவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தெம். கேன் யூ ஆல் ஷேர் வித் மீ வாட் எக்ஸாக்ட்லி நீங்கள் அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு யாராவது ஷேர் பண்ண முடியுமா? கேன் எனிபடி அன்மியூட் யுவர் மைக் அண்ட் ஷேர் யுவர் வியூஸ்? மேம். எஸ் டெல் மீ மா. மேம் யூஷுவலா ஆன்லைன் கிளாஸஸ்ல நான் தான் மேம் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சோ வெரி குட், வெரி குட். ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கும் மேம். அண்ட் டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் நிறைய டைம் சொல்லிருக்காங்க மேம் என்னோட ஃப்ளூவென்சி நல்லா இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க மேம். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். இட்ஸ் a very good thing that you have shared. அதுக்கப்புறம் நீங்க வந்து மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணுவீங்களா? கிளாஸஸ் இப்போ நிறைய வந்துட்டு இது வந்து என்ன சொல்றது, நிறைய இடத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்கை மட்டும் மியூட் பண்ணிட்டு வீடியோலாம் மியூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஓகே நீங்க சொன்ன மாதிரி உங்க ஃபேக்கல்ட்டி எல்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க, நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, நீங்க வந்து எப்படி லீட் எடுத்து அவங்க எல்லாத்தையும் அதே மாதிரி ஆன்சர் பண்ண வைக்கிறீங்களா? எஸ் மேம், சம்டைம்ஸ் நான் ஃபர்ஸ்ட் பண்ணா என்ன ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பண்ணுவாங்க மேம். வெரி குட், வெரி குட். இதுதான் வந்து நான் வந்து கேக்குறேன். இப்போ ஒரு சிலர் பண்றதை வச்சு கூட வந்து அதை பார்த்து கூட மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிசையர் டு லீட் அப்படின்னு வந்து சொல்றது. Thank you so much for sharing your views, ma. Thank you so much. அதாவது நான் திருப்பி திருப்பியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். Whenever anybody shares their views, please to motivate them. எப்படி நீங்க மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்க நிறைய ஈமோஜிஸ் எல்லாம் நிறைய வந்து எங்களை விட உங்களுக்கு நிறைய ஈமோஜிஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய தெரியும். சாட்ல நீங்க அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது இன்னும் வந்து அவங்களை பூஸ்ட் பண்ணும். When you motivate them, automatically they will get boosted up. ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்க, அது வந்து இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஈடே கிடையாது. மோட்டிவேஷன் அண்ட் அப்ரிசியேஷன் இஸ் வெரி மச் நீடட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் சொல்றேன், திருப்பி திருப்பி அதே தான் சொல்றேன். ட்ரைவ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். நம்ம வந்து யாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே லாக்டவுனில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயும் ஐ எம் ஆக்சுவலி ரிசைடிங் இன் கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூர் ஆகட்டும், கோவை ஆகட்டும், இல்லை வந்து ஈரோடு ஆகட்டும், திருப்பூர் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு லாக்டவுன் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் போயிட்டுருக்கோம் நிறைய. இப்போ நீங்கள் வீட்டில் அப்படியே நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்கன்னா காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறீங்க,
அதுக்கப்புறம் மொபைல் நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஐடியெல்லாம் ஆயிடுறாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, யூ ஹாவ் டு ஸ்டே, யூ ஹாவ் டு பி செல்ஃப் மோட்டிவேட். நம்ம வீட்டில் இருந்தாலுமே நீங்க காலேஜுக்கு கிளம்புற மாதிரி நீங்க ரெடி ஆகி பிரிஸ்கா நீங்க ஆஸ் யூஷுவல் உங்க ரொட்டீனை வந்துட்டு நீங்க வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது டிரைவ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ்ன்றது நீங்களே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்ப யாரையாவது புஷ் பண்றது, புஷ் பண்ணி நம்ம வந்தோம் அப்படின்னா தட் வில் நாட் பி தட் எஃபெக்டிவ். யூ ஷுட் ஆல்வேஸ் பி செல்ஃப் மோட்டிவேட்டட். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈவன் ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், ஈவன் வந்துட்டு நீங்க பேசுற விதமாகட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்களா உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஸ்க் டாலரன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து இப்போ இருக்கிற அந்த பேண்டமிக்ல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்றது வந்து நம்ம சொல்லவே முடியாது. பேண்டமிக்கை நம்ம மாற்ற முடியாது. இப்போ நிறைய மீம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, எத்தனை வேவடா வரப்போகுது, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, ஒரே மூட்டா பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றாங்க. பட் அது மாதிரி நம்ம ரிஸ்க் அப்படின்றது நம்ம வந்து வந்துட்டே தான் இருக்கும், நம்ம எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. பட் யூ ஹாவ் டு பி ரெடி டு டேக் அப் எந்த ரிஸ்கா இருந்தாலும் அந்த ரிஸ்கை வந்து எடுத்து அந்த ரிஸ்க்லயும் என்ன டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமா பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரீசைலன்ஸ். ரீசைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நீங்க எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் உங்களை நீங்க பிக்அப் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நேர் எழுதிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் நேர் எழுதிட்டு இருந்தீங்க, இப்போ ஆன்லைன்ல வந்து எழுதுறீங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இல்லை நான் ஆன்லைன்ல வந்து எழுதுறதுக்கு நான் ரெசிஸ்ட் பண்றேன், நான் கத்துக்க மாட்டேன், ஜூமை கத்துக்க மாட்டேன், கூகுள் மீட்டை கத்துக்க மாட்டேன், ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி கேட்கறதுன்னு நான் கத்துக்க மாட்டேன், நீங்க ரெசிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால எதுவுமே கத்துக்க முடியாது. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் பிக் யுவர் செல்ஃப் அப் வென் திங்ஸ் டோன்ட் கோ ஆஸ் பர் பிளான். இப்போ பிளான், இப்போ எதுவுமே நம்ம பிளான் பண்ற மாதிரி எதுவுமே வந்து நடக்கிறது இல்லை இந்த பர்டிகுலர் பீரியட்ல. நீங்க ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். இதுல எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. யூ ஹாவ் டு டேக் அப் எது வேணாலும் நடக்கலாம் லைஃப்ல, எனி திங் மைட் ஹேப்பன் அட் எனி டைம், பட் இட் இஸ் அவர் டியூட்டி டு டேக் அப். அது என்ன அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி பெஸ்டா கொடுக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு ஆண்டர்பிரினர் வந்து யோசிக்கணும். ஸோ பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆண்டர்பிரினர் பார்த்தீங்கன்னா, ஆப்டிமிசம், விஷன், இனிஷியேட்டிவ், டிசையர் டு லீட், டிரைவ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ரீசைலன்ஸ். மேம் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர். கேன் எனிபடி டெல் மீ வாட் இஸ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்? இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னா என்னன்னு ஏதாவது சொல்ல முடியுமா யாராவது? மேம், வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ். வெரி குட், வெரி குட். தி வே யூ கம்யூனிகேட் வித் அதர்ஸ், எக்ஸாக்ட்லி தி வே யூ கம்யூனிகேட். நீங்க வந்து சொல்லலாம், மேம் தி வே வி கம்யூனிகேட் வித் அதர்ஸ் என்ன மேம் இருக்க போகுது, நம்ம பாட்டுக்கு பேச போறோம், நம்ம பாட்டுக்கு இருக்க போறோம், பட் அது ரொம்ப ரொம்ப வந்து இட்ஸ் பிளேஸ் அ வெரி பிக் ரோல் இன் ஆண்டர்பிரினர்ஷிப். அதாவது நம்ம நம்ம வந்து யார் யாரை சந்திக்கிறோம், ஒரு ஆண்டர்பிரினர் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம், நீங்க சொன்ன மாதிரி எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்றது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு பில்ட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் டீம். நீங்க சுத்தி வந்து உங்க டீம், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர், இவங்க எல்லாமே வந்து நீங்க பார்க்கணும். இப்போ இதுல வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா, லீடர்ஷிப் அண்ட் மோட்டிவேஷன். லீடர்ஷிப் அண்ட் மோட்டிவேஷன் வந்து என்ன அப்படின்னா, யூ ஷுட் பி ஏபிள் டு டெலிகேட் ஒர்க் டு தி அதர் பீப்புள். இப்போ இதுல நிறைய நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க படிச்சிருப்பீங்க, எப்படி நீங்க டெலிகேட் பண்ணணும், எப்படி நீங்க வந்து எப்படி நீங்க டியூட்டிஸ் வந்து எல்லாமே நம்ம டெலிகேட் பண்ணிட முடியாது. டெலிகேட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அந்த அந்த பர்டிகுலர் விஷயங்கள் தெரியுதா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, டூ மச் டு டூ டு யுவர் செல்ஃப். அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு லீட் அண்ட் மோட்டிவேட் அதர்ஸ். அதுதான் ஒரு நல்ல ஒரு லீடரோட குவாலிட்டி. நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீட் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட்
நீங்களே மோட்டிவேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, the way you communicate is very very important. அதாவது இப்போ நீங்க நீ அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சிரு ஏன்னா மேம் வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நீ வந்து அசைன்மெண்ட் முடி அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும், நீ விஷயத்த கத்துக்கணும் அப்பதான் நீ சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்றது நீங்க யோசிச்சு பாருங்க. யூ ஹாவ் டு லீட். இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் பாத்திருக்கேன், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும், எப்படி சில ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து எப்படி அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லுவாங்கன்னா, நீ ஹோம்ஒர்க் முடி இல்லைன்னா உங்க மிஸ் திட்டுவாங்க, நீ ஹோம்ஒர்க் முடியலன்னா உங்க ஹெச்ஓடி வந்து எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து லீட் பண்றதுக்கு அடையாளம் கிடையாது. யூ ஹாவ் டு டெல் தி இம்பார்ட்டன்ஸ், நீ படி அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ரெண்டு விதத்திலையும் நம்ம வந்து சொல்றப்போ அந்த வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எப்படி நம்ம கம்யூனிகேட், சரி எப்படி கம்யூனிகேட் பண்ண கூடாதுன்றது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பத்தி நீங்க நிறைய இனஃப் ஆஃப் தியரி வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். எஸ் குட் ஆஃப்டர்நூன் மேம். When we communicate, we make eye contact, ma'am. Yes, very good, very good. Can you be louder, please? Ma'am, we make eye contact with the person we talk. Yes, very, very, very good, very good. See, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Eye contact, eye to eye contact is very, very important. எப்படி communicate பண்ண கூடாதுன்றது சொல்லுங்க. Ma'am, not in a rude manner. Very good, very good, excellent. அதாவது rude manner. அதாவது இப்போ நீங்க ஒரு ஒரு நீங்க உங்க கடைக்கே வந்துட்டு யாராவது வர்றாங்க, நான் நிறைய நீங்க can you share with me any incidents ma, நீங்க என்ன ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நீங்க ஷேர் பண்றீங்களா? அதாவது நீங்க ஏதாவது ஒரு கடைக்கு போயிருப்பீங்க, அங்க ஏதாவது ஆண்டர்பிரினர்ஸ் இருந்திருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, அது யாராவது ஷேர் பண்ண முடியுமா? கம்யூனிகேஷன் கரெக்டா இல்லாதனால நீங்க என்ன பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? Can anybody share with me? Ma'am, ஒரு தடவை ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு பிரைவேட் கம்பெனிங்க மேம், அங்க வந்து பில் போடுறதுக்கு வந்துட்டு இன்னும் வெயிட் பண்ணுங்க வருவாங்க, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மேம். ஓகே, பட் அங்க இருக்கிற யாரும் அதுக்கு வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க வந்து வெயிட் பண்ணிருப்போம். அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நமக்கு வந்து திருப்பி அந்த கடைக்கு போகணும் அப்படின்னு நமக்கு தோணாதுங்க மேம். ஏ வெரி குட், வெரி குட். நானும் நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம த வே இது வந்து சின்ன சின்ன விஷயம்னாலும் யூ வில் பி லூசிங் அ கஸ்டமர். இப்போ இவர் சொல்ற மாதிரியே நம்ம வந்து இப்போ இவர் வந்து கண்டிப்பாக போய் நாலு பேர்த்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுது, சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. அப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு ரெப்படிஷன் வந்து போயிடும். சின்ன விஷயம்தான் கம்யூனிகேஷன் அப்படின்றது, சின்ன விஷயம். நம்ம அதாவது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ரூடாக வச்சுக்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பேடாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த கடைக்கு அவங்க சொன்ன மாதிரி திருப்பி வரவே வந்து இஷ்டப்பட மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட் வில் ஹேப்பன் இஸ் யூ வில் லூஸ் தி கஸ்டமர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லிசனிங். லிசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பொறுமையாக லிசன் பண்ணும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த 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 ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனில் நிறைய பேர் வந்துட்டு லிசன் பண்ணுறதே கிடையாது. அதாவது எப்படின்னா அதில் ஆக்டிவ் லிசனிங், எம்பத்தட்டிக் லிசனிங் அப்படின்னு இருக்கு. அதாவது ஆக்டிவ் லிசனிங், எம்பத்தட்டிக் லிசனிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் லிசனிங். அதாவது ஹார்ட் அண்ட் சோல் இன் லிசனிங்னா ஒரு சிலர் வந்து இது அவனும் பேசிட்டு இருக்கிறான் நம்ம ஏன் கேட்கணும், அதை வந்து நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்றது வந்து வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரச்சனைகள், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி வர்றதே வந்து இந்த லிசனிங்னால தான். வென் யூ டோன்ட் லிசன் ப்ராப்பர்லி, வென் யூ டோன்ட் லிசன் எக்ஸாக்ட்லி வாட் ஆக்சுவலி இஸ் பீன் டெலிவர்ட் பை தெம், கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்து வரதான் செய்யும். So you have to put your heart and soul and then you have to listen to them. அது வந்து ரொம்ப 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 முக்கியம். Empathetic listening அப்படிங்கிறது வந்து என்னன்னா இன்னும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இன்னும் நீங்க எஃபோர்ட் எடுத்து நீங்க வந்து லிசன் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள்
the empathetic listening la vandha na oru chinna chinna example solran. I can understand what you are saying. If for example nee oru kashtatha vandha nee solra nee oru product vaangirukka adha vandha seri illa indha mari irukka appadi dhaan irukku product neenga enna venala pannunga idu customized product na vandha oru few months back vandha oru oru boutique ku poirna oru boutique ku poinappo oru few it is a very big shop where big business magnetics will walk in. அப்ப நான் சொன்னேன் சி இப்ப வந்து நம்ம போய் கேட்டு அந்த பர்டிகுலர் டிசைன் அதெல்லாம் வந்து கேட்கறோம் பட் நீங்க யாருமே கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு 50 கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்காங்க புதுசா எங்களுக்கு கஸ்டமர் இருக்கிற கஸ்டமர் போதும் அதுலயே நாங்க நல்லா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிறாங்க அது வந்து பதில் கிடையாது நெக்ஸ்ட் டைம் வந்து யாருமே வந்து அவங்க கடைக்கு போக மாட்டாங்க empathetic listening அப்படிங்கிறது வந்து என்னன்னா I understand what you are saying I am sure that you must be challenging அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து எடுத்துக்கிறேன் வாட் எவர் யூ சே ஐ வில் லிசன் அண்ட் தென் ஐ வில் சீ டு இட் தட் எவ்ரி திங் இஸ் பீன் சேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்றது தான் எம்பதட்டிக் லேர்னிங் எம்பதட்டிக் லிசனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேன் யூ டெல் மீ அபவுட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் மேம் எஸ் மேம் ஒன்ஸ் யூ ஆர் அன் என்டர்பிரனர் நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும் மேம் முக்கியமான விஷயம் அதாவது இப்ப வந்து குட் பீப்புள் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க அத குட் பீப்புள் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து நம்ம இமோஷன்ஸ் வந்து நம்ம எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் நிறைய பேர் வந்து இதை பண்றது இல்லை அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீலிங் அதாவது சாரி அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து இதுல மெயினா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா நம்மளோட இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசிட்டிவ் நீங்க சொல்றீங்க இல்லையா நீங்க ஃபீட்பேக் வந்து வாங்கணும்னு சொல்லி பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தாலும் கிரிட்டிசிசமா இருந்தாலும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு கடைக்கு போறீங்க சுத்தமாவே வந்து அந்த கடையில வந்து கரெக்டா கஸ்டமரை கவனிக்க மாட்டேங்கிறாங்க என்னங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது பொறுமையா கேட்டு உடனே ஒரு சிலர் வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்ணி சத்தம் போடுவாங்க கத்துவாங்க இல்ல ஒரு சிலர் வந்து வந்து என்ன சொல்றது இன்னும் ஒரு ஒரு படிக்கு மேல போய் அடிக்கவே வந்துருவாங்க அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஒரு சில சமயத்துல நான் சொல்றேன் அதே மாதிரி பர்சனல் ரிலேஷன்ஸ்ல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது யூ ஹாவ் டு டெவலப் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூ ஹாவ் டு டெவலப் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் தென் அதுல வந்துட்டு நீங்க வந்து கரெக்டா இருக்கணும் ஸோ பர்சனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ரெகுலேட் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் வெதர் இட்ஸ் அ பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆர் வெதர் இட்ஸ் அ கிரிட்டிசிசம் யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் இட் பாசிட்டிவ்லி அதை வந்து கரெக்டா நம்ம எடுத்துக்கணும் அதுக்காக என்ன சொன்னாலும் தலைத்தலையே ஆடணும் அப்படின்றது கிடையாது நம்ம த வே வி எக்ஸ்பிரஸ் திங்ஸ் இஸ் ரியலி மேட்டர்ஸ் அதுக்கப்புறம் நெகோசியேஷன் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ப்ரைசஸ் வந்து ஃபேவரபுளா வந்துட்டு நம்ம நம்மளுக்கு ஃபேவரபுளா வந்துட்டு நம்ம வந்து நெகோசியேட் பண்ணோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரீசண்டா வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து நான் வந்து கேட்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு ஒரு ஒரு என்ன சொல்றது டிராவல் பண்ணிட்டு இருந்தப்போ கார்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒரு மூணு நாலு பேரு சேர்ந்து வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒரு பிசினஸ் கான்ஃபரன்ஸுக்காக டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அதுல நான் மட்டும்தான் அகாடமிஷியனு மொத்த மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம டிராவல் பண்றப்போ நம்ம வந்து அகாடமிக்கா காலேஜஸ்ல இருந்து போன் கால்ஸ் வரலாம் இல்ல பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது போன் கால்ஸ் வரலாம் அப்போ வந்து அந்த கான்வர்சேஷன் இப்போ நான் கார்ல வந்து நாலு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ ஆப்வியஸா அவங்க என்ன பேசுறாங்களோ அதை நம்மளுக்கு கேட்கும் அவங்க வந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு 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 ஷூ கம்பெனி வந்து வச்சிருக்காங்க அதுல வந்து நீங்க இந்த பெல்ட் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜென்ஸ் எல்லாம் பெல்ட் போடுவாங்கல்ல பெல்ட் போத் யூனிசெக்ஸ் ரெண்டு பெல்ட்டும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ அதை பத்தி அவங்க நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்ல தான் ஸோ அப்போ வாட் கான்வர்சேஷன் வாஸ் கோயிங் ஆன் இஸ் ஆக்சுவலி ஒரு பல்கா ஒரு ஒரு தௌசண்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெல்ட் வாங்கினா இவங்க சைட்ல இருந்து கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஒரு சைட்ல இருந்து ஹீ இஸ் ஜஸ்ட் ஷேரிங் வித் தெம்
இவ்வளவு பிரைஸுக்கு நாங்க கொடுக்குறோம், நீங்க இவ்வளவு பிரைஸுக்கு வந்து நாங்க எங்க ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம், நீங்க வாங்கிக்கோங்க. அப்பட் அதர் சைட் ஆஃப் தி பர்சன் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரிடக்ஷன் இன் த பிரைஸ். சிம்பிள், இவ்வளவுதான் கான்வர்சேஷன். அப்போ அந்த 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 ஆண்டர்பிரனர் வந்து பேசிட்டு இருந்த விதம் வந்து இட் வாஸ் ரியலி இம்ப்ரெசிங். அதாவது அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லையா, ஒரு 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 மேல் ஆண்டர்பிரனர் தான், அவங்க சொல்லிட்டு அவங்க எப்படி தெரியுமா அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இட் வாஸ் சோ, அதாவது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம கத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அவங்க எப்படி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா, நண்பா இது வந்து இவ்வளோ நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து இதுல போட்டு நம்ம பண்றோம், இல்ல நண்பா இது வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்கு. நான் அந்த கான்வர்சேஷன்ல ஒரு 100 நண்பா வந்து அந்த பர்டிகுலர் ஆண்டர்பிரனர் வந்து பேசுனதுனா, இது இதை என்ன மேம் நண்பால என்ன மேம் வந்துடப்போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்னைய. பட் வே இல்ல இல்லப்பா அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அந்த மாதிரி அவங்களோட ஸ்லாங்கே அப்படிதான் நான் அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணேன். பட் அப்படி சொல்றப்போ இப்ப வந்து கண்டிப்பா அந்த கஸ்டமரும் புரிஞ்சுக்குவாங்க, ஓ இவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வந்து அவங்க வச்சிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் வந்து இதுல இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்ல வந்து இது வந்து இதுல என்ன மேம் இருக்கு, இப்படி நம்ம பேசுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து நெகோசியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? Can you please share your views? நம்ம இப்படி பேசிட்டே இருந்ததுனால நல்லா இருக்கு, கொஞ்சம் செஷனும் இன்ட்ராக்டிவா இருந்தா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு பேசுறதுக்கு. ஸோ கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பேசி நெகோசியேட் பண்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகுமா, இல்ல வந்து சும்மா வந்து ரஃப் அண்ட் டஃபா பேசினா அது வந்து கடைசியில நான் அந்த கான்வர்சேஷன்ல வந்து எனக்கு கரெக்டா என்ன ப்ரைசஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா இப்படி பேசுறதுனால அவர் வந்து ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவர் அக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஓகே வி வில் ஜஸ்ட் கோ வித் தி ப்ரைசஸ், ஒரு இனி ஒரு மினிமம் ஒரு 5% ரிடக்ஷன்லங்கிற மாதிரி வந்துட்டாங்க. கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக் அண்ட் டெல் மீ, இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் பண்றப்போ நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் என்ஹான்ஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும் இல்லையா, நம்மளுக்கு வந்து அப்போ நம்மளுக்கு த வே வி எக்ஸ்பிரஸ் திங்ஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எத்திக்ஸ். எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம ஒரு ப்ரொடக்டோ பிஸ்னஸ் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் கிட்ட, நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட, சப்ளைஸ் கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நடந்துக்க. சரி, இப்போ நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து கஸ்டமர் கிட்ட மட்டும் நல்லா நடந்துக்கணும்ன்றது கிடையாது, நீங்க வந்து ஃபேக்கல்டி கிட்டையும் நல்லா நடந்துக்கணும், கஸ்டமர் கிட்டையும் நடந்துக்கணும், சப்ளையர் கிட்டையும். ரொம்ப ஷாபி வேலை நம்ம பிஹேவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்லி வி ஹாவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். எஸ், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ், கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் திங்கிங் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கணும். கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வெரைட்டி ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கணும். அதாவது வெரைட்டி, இப்போ நம்ம வந்து இப்போ அவுட் ஆஃப் தி பாக்ஸ், பார்டன் மீ, அவுட் ஆஃப் தி பாக்ஸ், வெரி குட், எக்ஸாக்ட்லி. இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி வந்து ஐ வில் ஜஸ்ட் I use this word whenever I speak, out of box, exactly. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம். வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஈரோட்ல இருந்து தான் ஒரு வீடியோ வந்துட்டு நான் பார்த்துருந்தேன். அதுல வந்து ஒரு ஃபார்மர் அவர் வந்து என்ன ஷேர் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ கோகோனட்ஸ் வந்து அங்கே நிறைய வந்து விளையுது இல்லையா, கோகோனட் அண்ட் டர்மரிக்கு தான் வந்துட்டு உங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ கோகோனட் ஸ்பெஷாலிட்டியான்னு எனக்கு தெரியல, பட் அந்த வியூ அந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப அழகாக அவர் வந்து சொல்லியிருந்தார். அதாவது அவரும் வந்து ஒரு ஃபார்மர், ப்ளஸ் அந்த ஃபார்மர் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவர் சேல் பண்ணுறார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவர் எப்படி அந்த கோகோனட்டோட யூசஸ் என்ன, அந்த கோகோனட் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணுறது என்னன்றது அவ்வளோ அழகாக கொங்கு தமிழில் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தார். கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் பாக்ஸ். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதே தான், இப்போ உங்க ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்றாங்க, இப்போ டாபிக் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் யாரு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் என்ன மோட், என்ன பிளாட்ஃபார்ம்ல நம்ம பேசுறோம், எல்லாமே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. பட் அது எப்படி இன்னும் டிஃப்ரெண்டா எப்படி நம்ம நடத்துறது, ஒரு 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 சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க யோசிக்கலாம். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு
ஸ்டேஜ் தானே மேம் அதுல என்ன வரப்போகுது ஸ்டேஜ்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து எப்படி நீங்க டிஸ்பிளே பண்றீங்க எப்படி நீங்க வந்து டம்ளர்ஸ் டம்ளர்ஸ் கூட நம்ம வந்து இப்பெல்லாம் வச்சா நல்லா இருக்காது இப்ப நீங்க ஈகோ ஃப்ரெண்ட்லியா எப்படி போலாம் எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லியா ப்ராடக்ட்ஸ் அதுதான் அவுட் ஆஃப் பாக்ஸ் இப்போ இத்தனையும் வந்து உங்க ஃபேக்கல்ட்டிக்கு வந்து டைம் இருக்காது ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்றது இந்த மாதிரிதான் நீங்க பிசினஸ்லயும் வந்துட்டு நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து திங்க் பண்ணா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்விக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு எல்லாமே இந்த பேண்டமிக் ஏத்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணி அவங்க பண்றாங்க சோ என்னென்ன பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்களா ஸ்விக்கில சொல்ல முடியுமா ஷேர் பண்ண முடியுமா நம்ம க்ரோசரிஸ் ஆட் பண்ணிருக்காங்க மேம் க்ரோசரிஸ் சேர்த்து வாங்குற மாதிரி க்ரோசரிஸ் ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு 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 பேர் வச்சிருக்காங்களே க்ரோசரிஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு பாத்தீங்களா முன்ன வந்து ஸ்விக்கியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்வீட் ஸ்டால்ஸ் அடையார் ஆனந்த் பவன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அன்னபூர்ணா அந்த மாதிரி நிறைய வந்து வரும் ஸோ நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் தானே ஃபர்ஸ்ட் இருந்தது கரெக்டா நான் சொல்றது கரெக்டாப்பா இப்போ புதுசா வந்து என்ன ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்விக்கியில ஜீனி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஆட் பண்ணிருக்காங்க ஒரு விஷயம் ஆட் பண்ணிருக்காங்க தெரியுமாப்பா ஸ்விக்கி ஸ்விக்கி ஜீனின்னு சொல்லி ஒரு பார்டன் மீ ஸ்விக்கில ஜீனின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இப்ப இந்த பேண்டமிக்காக வந்து அது கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா என்னமா என்ன பண்ணுவாங்க ஸ்விக்கி ஜீனி Can you share with me? Some lunch boxes and documents and the mari la or edathil irundhu innoru edathukku kondu very good very good idhu ipo the pandemic nala contactless service avanga enna pandranga appadina ipo for example ipo nammalku vandu velila varadhukku nariya per bayandukranga especially coimbatore la vandu cases vandu romba jaasthiya irukkaranaala inga strict ah vandu வெளியிலயே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க ஸோ இப்போ நம்ம வந்து மெடிசின்ஸ் வாங்குறதா இருந்தாலும் இல்ல ஒரு கடைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து அந்த ஸ்விக்கியில வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே வரும் ஒரு பத்து பத்து இது வந்து டிஸ்பிளே ஆகும் அதாவது எப்படி எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஈரோடு பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல இப்போ உங்க கடையில வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு நிறைய ஏரியா அங்கே தெரியாது இப்போ மூலப்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது பக்கத்துல வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு கிராசரி ஷாப்ஸ் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் அப்போ டிஸ்பிளே ஆகுறப்போ நீங்க வந்து அதை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு ஐட்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிராசரிஸோ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கடைக்கு போக வேண்டியதுல உங்களுக்கு பதிலாக அவங்க போய் அந்த பர்டிகுலர் ஷாப்ஸை வந்து ஷாப்ல இருந்து அவங்க வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபெச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் ஸ்விக்கி எதை வேணாலும் நீங்க வந்து மெடிசின்ஸ் வாங்கலாம் அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம் கிராசரிஸ் வாங்கிக்கலாம் ஸ்டேஷனரிஸ் வாங்கிக்கலாம் என்ன வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது இதுதான் வந்து ஸ்விக்கி ஜீனி எது எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா இப்போ இந்த பேண்டமிக்ல வந்துட்டு நம்ம வந்து இல்லை நம்ம வந்து ஓகே நம்மளுக்கு வந்து பேண்டமிக் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்தாங்க அப்படின்னா யாருனாலையுமே சர்வே பண்ண முடியாது ஸோ அதனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கிரியேட்டிவாக யோசிச்சு அந்த பிஸ்னஸை வந்து எப்படி இப்போ நிறைய அந்த கார் மெக்கானிக்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல அதாவது கார் சர்வீஸ் டூ வீலர் சர்வீஸ் ஃபோர் வீலர் சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னால் வீட்டுக்கே வந்துட்டு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க கேன் யூ ஜஸ்ட் ஷேர் வித் மீ வாட் யூ நோ அபௌட் ப்ராப்ளம் சால்விங் மேம் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ
மேம் ப்ராப்ளம் சால்விங்னா நம்ம பிசினஸ்ல மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க மேம். இப்ப நம்ம கிட்ட வேலை பாக்குற ஃபேக்கல்டிஸ் யாரா இருந்தாலுமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க மேம். அதையும் நம்ம பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டு ஸ்மூத்தா லீட் பண்ணிட்டோம்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க மேம். இட்ஸ் வெரி குட் வெரி குட். அதாவது ரொம்ப நீங்க ஒரு ஒரு பிராட் இதுல ஒரு பிராட் ப்ராஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறது கரெக்ட் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது இப்ப நம்ம பிசினஸ்ல மட்டும் ப்ராப்ளம் வராது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து எங்க வேணாலும் வரலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஏன் கிளாஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம், நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பர்சனலா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். அப்போ பர்சனலா ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்போ அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ எல்லா கிளாஸும் டிஸ்ட்ராக்ட் ஆகி கடைசியில் அந்த கிளாஸ் வந்து எடுக்கிறதே வந்து ப்ரொடக்டிவாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு எப்படி அதை சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸில் மட்டும் பிரச்சனை இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்தா பார்த்தாது, அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம பெஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம், அது எப்படி அதை தீர்த்து வைக்கலாம், அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் ஆகும். அப்போ அடுத்தது ரெகக்னைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப நம்ம ட்ரெண்ட் என்ன இருக்கு, இப்ப நம்ம ட்ரெண்ட் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எதை வேணாலும் நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். இப்ப அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப்டீல் நிறைய நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ எவ்ரி திங் கேன் பி பர்ச்சேஸ்ட் ஆன்லைன். வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், கிராசரி ஆகட்டும், இப்ப இருக்கிற ஒரு சினாரியோல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து என்னன்னு பார்த்துட்டு அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் இப்போ நிறைய நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜுவல்ஸே கோல்டு ஜுவல்லா இருந்தாலும் எதவா இருந்தாலுமே எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தே இமீடியட்லி சீஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தென் தே கிராஸ்ப் இட். எஸ் மேம், இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ அடுத்தது பிராக்டிக்கல் ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோல் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த கோல் செட் பண்ணாலும் அது ஸ்பெசிஃபிக்கா மெஷரபிளா இருக்கணும், அச்சீவபிளா இருக்கணும். இப்ப நிறைய பேர் வந்துட்டு நான் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்காக அதை அச்சீவ் பண்ண முடியாததெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கோல்ஸா செட் பண்ணோம்னா அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஒரு டைம் போன் அது ரெலவெண்டா இருக்கணும். ரெலவெண்ட்னா நம்மளுக்கு சம்மந்தமா இருக்கணும், நம்மளால முடியாத விஷயமா இருக்கணும், அதுக்கு ரிசோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கணும். இப்போ அந்த மாதிரி நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோல் செட் பண்ணோம். யாராவது இப்போ இந்த இப்போ அரௌண்ட் 156 ஆஃப் தம் ஹேவ் ஜாயின்ட் ஹியர். இதுல யாருக்காவது ஏதாவது கோல்ஸ் இருக்கா, நீங்க ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்றதுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது கோல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? Do you have any goals? இப்ப எத்தனை இதுல எத்தனை பேர் ஆண்டர்பிரினர் ஆகலாம்னு நினைக்கிறீங்க? அதுக்குண்டான கோல்ஸ் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? Can you please unmute and then tell me, ma? Ma'am, சசிதரன் ma'am. Yes, ma. Yes, Kumar, Santosh Kumar. சசிதரன் தங்கமுத்து ma'am. சொல்லுப்பா. Ma'am, I will want to become an entrepreneur, ma'am. Yes, ma'am. So, do you have any goals? You have set some goals to become an entrepreneur? Ma'am, once if I completed college, ma'am, I will see whether if the job is suiting for me, ma'am, according okay. to the... Okay, pa. Okay, please proceed. Kana, you're not audible, pa. Please keep pani. I'm sorry. Ma'am, construction. Very good. You wanted to start a construction company. Yes, ma'am. Construction agency, supply materials, ma'am. Oh, you wanted to start a agency and then you wanted to supply materials to construction customers, construction customers. Yes, ma'am. Yes, ma'am. Have you started the initial status now? Ma'am, I went what to taken for that
I went to two exhibitions, ma'am. I read about steels, ma'am. Steels, bricks. Very good, very good, very good. Then I have another plan, ma'am. Plan to build a badminton court, ma'am. Superb, superb. You have ma'am, a land for that? Yeah, I have land for it, ma'am. I have a plan also, ma'am. Very good, very good. So, if badminton court doesn't go well, ma'am, I'll make that into a mini mahal also, ma'am. I'll make it into gudon also, ma'am. Fine, if it fine, doesn't fine. Go, if it doesn't go well, I will change into it, ma'am. Yeah. According to the situation, I will change into it. Yeah, very good, very good. I too appreciate because see, you have a property, and in that case, you have planned to have a gudon. I mean, you have planned to have a badminton court, which will render you some rental amount, right? So yes, if you feel that is not working out, and then you will convert that into a gudon. So this will always have, you are investing some amount on that, the returns will be your rent. It's a very good idea that you have taken. So for this these number, days these days everyone they require some practice, ma'am. Everyone at age 30 to 40, everyone morning vandu practice pannum da avingala nenikiranga, ma'am. So avingalukku la vandu indha badminton gnrada vandu badminton illa edho or sport avingalukku vandu konjam or stamina increase pandradhukku illa vandu very good. See adhaavadhu neenga vandu sports gnrada romba idha irukum, ma'am. Superb, superb. Appadi vandu avinga okay, ma'am. Appadi vandu okay, you take on. Sorry, Kana, the effort which you have taken is entirely the very good initiative that you've taken. Idha vandu neenga eppadi represent pannalana, neenga sonna maadhiri health ku vandu adhaadha neenga vandu marketum pannanum plus vandu neenga vandu and the particular business develop pannanum. So adhukku vandu neenga health concentrate pannalam. Ippa nariya per ma'am, I'm not able to view the slide, ma'am. One second, ma'am. I'll share again. Ma'am, I think I've crossed my time. Is that okay, ma'am? Nothing, ma'am. Nothing to worry, ma'am. Please. Ma'am, do you have any restrictions over the timings, ma'am? No, ma'am. No, ma'am. No, you can proceed, ma'am. Nothing like the that. Students, are they held up with any other classes or something like that, ma'am? No, ma'am. No, not like so. Can I proceed, ma'am? Yes, ma'am. Please. Please stop me because if I'm taking up too much time, just please stop me, ma'am. Sure, ma'am. Sure. Because I'm not aware of the timings. Okay, ma'am. Okay. I think this is the slide you are discussing. Am I right, ma'am? Yeah, ma'am. Yeah. Yes, right. You can proceed, ma'am. Yeah. Kumar, as you said, you can have that business because you can project it like this. அதாவது நீங்க டைரக்டா எனக்கு ரெண்ட் வேணும், நான் ரெண்ட் வச்சுதான் நான் வந்து என்னோட லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பதிலா நீங்க வந்து ஹெல்த் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது எவ்ரிபடி ஷுட் ஸ்டே ஹெல்த் அண்ட் ஹெலி, யூ ஹாவ் டு பி வாட் யூ சே. நம்ம வந்து ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லி. நம்ம நிறைய கார் வாங்கணும், நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது. வி ஹாவ் டு பி very much conscious about our health. அது அப்படி நீங்க வந்து ஒரு 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 ஃபோக்கஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க அந்த பால்மிட்டன் கிரவுண்ட் வந்து வச்சீங்கன்னா இன்னும் வந்து நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவா போகும். ஐ விஷ் வாட் எவர் பிஸ்னஸ் யூ ஸ்டார்ட் தட் ஆல்வேஸ் யூ ஷுட் ஹேவ் அ சக்சஸ் குமார். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் ஃபார் யுவர் பிஸ்னஸ். மேம் தேங்க்யூ, மேம். தேங்க்யூ சோ மச், மேம். தேங்க்யூ. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங். You should have a very good you should manage the project effectively, and you should have a very good business plan also. As you all were telling me ipo recently edho or movie kuda na paathaen, I don't remember exactly the name of the movie. Adhula the venture capital pathi ella vandu solluvanga. I think it was the Surari Potru, ma'am. சூரரை சூரரை போட்டுருவோம்.
ஓகே அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க வந்து நம்மளுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதுக்கப்புறம் நீங்க ஃபெயிலியர்ஸ் வந்து எவ்வளவு வரும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணலாம் இப்போ இது மூவியா இருந்தாலுமே நீங்க அது மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவா சிலதெல்லாம் பார்க்கலாம் அப்ப வந்து உங்களுக்கு அதுல நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கேதர் பண்ணிக்குவீங்க சி ஃபார் எக்ஸாம்பிள் அதுல பினான்சியல் சோர்சஸ் நம்ம எப்படி வெஞ்சர் கேபிட்டல் அவங்க எப்படி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அவங்க சோர்ஸ் பண்றாங்க எப்படி வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்றாங்க எப்படி அதை மொபிலைஸ் பண்ணி அதை வந்து கொடுத்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சி இப்ப நம்ம வந்து சினிமால வேணாலும் வந்துட்டு ஒரே ஒரு பாட்ல வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகலாம் பட் அது ரியல் லைஃப்ல அப்படி வராது யூ ஹாவ் டு ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன மொபிலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமர்ஸ் கரெக்டாக அமையணும் அதுக்கப்புறம் நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து என்ன சொல்றது யூ ஹாவ் டு ஒர்க் டே அண்ட் நைட் அப்போ டெஃபினட்டா ஒரு 1 or 2 years வந்துட்டு உங்களுக்கு 100% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் எடுத்த உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா டே 1 யூ ஸ்டார்ட் அ பிசினஸ் டே 2 யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராஃபிட் அது வந்து கண்டிப்பா நடக்காது பட் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 years definitely you will have a very good success over whatever business you taken decision making vandha pathina you should take a proper decision ninga enna business edukringa enna ninga panna poringa what you are going to do that exactly you have to decide properly yes ma'am the next slide ma'am அடுத்தது வந்துட்டு ஐ திங்க் இப்ப நம்ம entrepreneurs என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் தட் ஆண்டர்பிரினர்ஸுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ராப்ரோனர்ஸ் இன்ட்ராப்ரோனர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா த பீப்புள் ஹூ திங்க் அண்ட் ஆக்ட் லைக் ஆண்டர்பிரினர்ஸ் ஒர்க்கிங் ஃபார் அ லார்ஜர் ஆர்கனைசேஷன் அதாவது அவங்க வந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணுவாங்க பட் அவங்க வந்து அவங்க அங்க அக்வயர் பண்ண நாலேஜ்ல வச்சு தே வில் ஜஸ்ட் பிகம் அன் ஆண்டர்பிரினர் இன்ட்ராப்ரோனர்ஸ் டேக் அன் இனிஷியேட்டிவ் ஆஃபன் ஆன் தியர் ஓன் டு கிரியேட் இவங்க வந்து எப்படி அப்படின்னா அவங்க காப்பி பண்ண மாட்டாங்க சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியில வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த அதுல ஒர்க் பண்ணிட்டு அவங்க வந்து தே வில் ஹாவ் தியர் ஓன் ஐடியாஸ் தே வில் ஹாவ் தியர் ஓன் கிரியேட்டிவ்னஸ் புது ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ் பாலிசிஸ் எல்லாமே அவங்களே வந்துட்டு ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா பட் வந்து அந்த மிஷன் விஷன் வேல்யூஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிப்பாங்க பட் அவங்க வந்து டிஃப்ரெண்டா வந்து யோசிப்பாங்க தே வில் கிரியேட் நியூ ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ் பாலிசிஸ் அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க பட் தென் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் அபைட் பை த விஷன் அண்ட் மிஷன் அண்ட் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் விச் இஸ் பீன் பர்டைனிங் டு தட் பர்டிகுலர் கம்பெனி எஸ் தி நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம் benefits of an entrepreneur many entrepreneurs start out while working for somebody ipo or company la work pannit irupanga but at the company la work pannit irukrappave vandu avanga vandu or entrepreneur aidvanga so entrepreneur gives you the benefit of your company's resources and connections ipo neenga or company la irukra resources yum connections yum neenga utilize pannikuvinga and security knowledge that you will still be able to pay the rent while you practice your craft adhaadha neenga the particular company la vandu neenga இருப்பீங்க பட் அந்த கம்பெனியில இருக்கிற ரிசோர்ஸஸும் கனெக்ஷன்ஸும் வச்சு அந்த நாலேஜை வச்சு நீங்க வந்து உங்களோட ஓன் இன்னோவேட்டிவ்னஸை வந்து நீங்க வந்து கொடுப்பீங்க அதாவது இம்ப்ரூவ் யுவர் கிரெடிபிலிட்டி இம்ப்ரூவ் யுவர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒர்க்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஃபார் செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஓன் விஷயங்கள் நீங்க எவ்வளவு இன்னோவேட்டிவா நீங்க திங்க் பண்றீங்களோ அதை வந்து இம்பயர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க தட் யூ கால் இட் அஸ் இன்ட்ராப்ரோனர்ஸ் you have any idea about what intrapreneurs is ungalku edavadhu intrapreneurs na enna theriyum illa neenga edavadhu intrapreneurs ah vandu neenga paathirukkeengla have you come across any intrapreneurs mama can you give me some examples ma'am yes ma'am ma'am ipo flipkart கண்டுபிடிச்சாரு நீங்க மொபைல் எல்லாம் கையில தான் வச்சிருப்பீங்க
வேற ஏதாவது இன்ட்ராப்ரனர்ஸ்க்கு நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் கரெக்டா நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலாம் கேன் யூ டெல் மீ வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணியே சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப சில பேர் வந்து லேப்டாப்ல லாகின் பண்ணிருப்பீங்க சில பேர் மொபைல்ல லாகின் பண்ணிருப்பீங்க அப்படி நீங்க ஈவன் வந்து மினிமைஸ் பண்ணி கூட நீங்க சர்ச் பண்ணலாம் ஏதாவது இன்ட்ராப்ரனர்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க நெட்ல இருந்து பார்த்து எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் I will give you 1 minute time. Answer பண்றவங்களே பண்ணிட்டு இருக்க வேண்டாங்கனா மத்தவங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் எவ்ரிபடி எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்கு சி யாருமே வந்து மூளை இல்லாம பிறக்கிறது கிடையாது எவ்ரிபடி ஆர் டேலண்டட் நம்மளா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது தான் யார் என்ன சொல்ல போறாங்க இங்க ஒன்றும் தப்போனா நம்ம வந்து வி ஆர் நாட் கோயிங் டு கன்சிடர் தட் ஆஸ் அன் அஃபென்ஸ் இல்லையா தப்போ ரைட்டோ யூ கம் அவுட் வித் அன் ஆன்சர் அங்கதான் நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல லீடரோ நல்ல ஆண்டர்பிரனரோ ஆக முடியும் யூ ஜஸ்ட் கம் அவுட் வித் வாட் எவர் ஆன்சர்ஸ் யூ ஹேவ் நீங்க வந்து இப்போ இவங்கதான் ஆன்சர் பண்ண முடியும் அவங்கதான் ஆன்சர் பண்ண இப்போ ஒரு சில சமயத்துல கிளாஸஸ்ல வந்து நான் நிறைய விஷயங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன் பிகாஸ் இப்ப நானோ இல்ல உங்க ஃபேக்கல்ட்டியோ எவ்ரிபடி ஹேவ் கம் அக்ராஸ் திஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க லீடர்ஸ் இவங்க தான் ஆன்சர் பண்ணுவாங்க நம்ம எல்லாம் ஒன்னுக்கும் ஆகாதவங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்களை அண்டர் எஸ்டிமேட் என்னைக்குமே பண்ணக்கூடாது சரியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க தான் இப்போ நல்லா ஒரு ஹை பொசிஷன் இருக்காங்க அப்படின்றதுலாம் கிடையாது ஆனா நிறைய பேரை பார்த்துருக்கேன் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆனவங்க படிக்காதவங்க அவங்க எத்தனையோ பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க நீங்க ஒரு விஷயத்த கூட நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைச்சாலோ இல்ல ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது நல்ல ஒரு ஆட்டிடியூடு நல்ல ஒரு மைண்ட் செட்டு ஒர்க் பண்றோம் அப்படின்ற ஒரு ஒரு பேஷனு அது இருந்தாலே போதும் யாரு எங்க இருந்தாலும் நம்ம சக்சஸ் ஆகலாம் இட் இஸ் தட் வில் நாட் தட் வில் நாட் பி அ பேரியர் இங்கிலீஷ் நல்லா பேச தெரியணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிசினஸுக்கு அவசியமே கிடையாது நீங்க எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவா யோசிக்கிறீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் யூ எனஃப் டைம் கண்ணா கேன் யூ டெல் மீ எனி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்ட்ராப்ரனர்ஸ் மேம் கேன் ஐ ஆடிபிள் மேம் எஸ் யூ ஆர் ஆடிபிள் யூ கேன் ப்ரோசீட் வித் ப்ளீஸ் மேம் ட்ரீம் வொர்க் அனிமேஷன் மேம் எஸ் மா டெல் மீ இன் தட் மேம் Yes, DreamWorks animations. Okay, very good. Can you explain about that? They write. Yes, ma'am. Ma'am, they work in Madagascar Kung Fu Panda, ma'am. Okay. Yeah, they have. Yeah, tell me. They write their own script and develop their own script with new company, ma'am. Very good. Because it's a very good example of intrapreneurs. So you have to, yes ma, can you please be a bit louder? DreamWorks Animation, they work in Madagascar and Kung Fu Panda, they write and they develop as own company. Yeah, exactly. Very good, ma. What about others? Ma'am. Yes, can I please proceed? Ma'am, if a business field la motti illainga, ma'am, for director eduthaalum, if for director ki assistant director irukavangalum or entrepreneurs nu eduthukalaanga ma'am namba. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பால மகேந்திரா கடையில கீழ வந்து இவங்களா ஒர்க் பண்ணாங்க வெற்றி மாறலாம் அவங்களும் இப்ப வந்து டைரக்டர் ஆயிருக்காங்க அந்த மாதிரி நம்ம அதுதான் இப்போ நம்ம வந்து காப்பி அடிக்கிறது கிடையாது நம்ம வாட் எவர் கேரக்டர்ஸ் நம்ம பாக்குறத வச்சு நம்ம வந்து அதை பார்த்து கூட நம்ம பிசினஸ் வந்து நம்ம தனியா டெவலப் பண்றதும் இன்ட்ராப்ரனர்ஸ் தான் அது டைரக்டரா இருந்தாலும் அது இன்ட்ராப்ரனர்ஸ் தான் எஸ் வெரி குட் வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுப்பா சொல்லுமா
பேடிஎம்மா பேக்யூவா? பேக்யூ பேக்யூ. ஏ ஓகே பேக்யூ. ஆமாமா சொல்லுங்க சொல்லுங்க. என்டர்பிரனர் ரீசன்ட்டா ஒரு கம்பெனி இருக்குங்க மேம். ஆ சொல்லுப்பா. பேக்யூ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி நியூட்ரிஷனா அந்த மாதிரி அதுலயும் பிசினஸ் ஐடியாஸ் தாங்க மேம். ஓகே அவங்க என்ன பண்றாங்க? அது மேம் இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ற மூலமா அது ஒரு பிசினஸ்ங்க மேம். ஓகே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க ஆக்சுவலி? நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஓனா manufactured பண்றதுங்க மேம். அங்க இந்த ஹேர் ஆயில் அப்புறம் ஹனிபி இந்த இதுங்க மேம். ஓகே நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓனா manufactured பண்ணி சேல் பண்றதுங்க மேம். ஓகே ஓகே ஓகேப்பா ஓகே. சோ அவங்களும் வந்துட்டு இன்டர்பிரனர்ஸ் இல்லையாப்பா? பேக்கு இன்டர்பிரனர்ஸ். ஓகே ஓகே. வேற வேற யார் யார் வேற வேற யாராவது எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கீங்களா? யாராவது பாத்திருக்கீங்களா? எனிபடி? பேசுறவங்களே பேசிட்டு இருக்காட்டிங்க கூட பரவாயில்ல, எல்லாருமே பேசினா நல்லா இருக்கும். என்னம்மா நீ பேசுறது கேட்க மாட்டேங்குதுமா? மேம் நவ ஆடிபிள் மேம்? ஆ எஸ் மா எஸ் மா இட் இஸ் ஆடிபிள். சூப்பர் ஸ்டார் மேம். He worked as a conductor and now he worked as a superstar, ma'am. Rajinikanth sir. Okay, okay, okay. Tell me, tell me. Sollu, ma. Ma'am, he worked as a conductor, bus conductor. And he developed as an entrepreneur, ma'am. Now, superstar. Yeah, that's not an entrepreneur. But anyway, but I'm not... என்ன சொல்றது, ஹார்ட் வர்க் நாம எடுத்துக்கலாம். ஹார்ட் வர்க், பேஷன், ஹார்ட் வர்க், பேஷன், டெடிகேஷன். அதாவது எந்த ஃபீல்ட் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம டெடிகேஷன், ஹார்ட் வர்க் அதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம யாராவது சொல்றாங்க அப்படின்றதுக்காக இப்போ நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா 100% சக்சஸ் வந்து கிடைக்காது. நம்மளா உணர்ந்து அந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளுக்கு டேலண்ட் இருக்குதோ இல்லையோ, டெஃபினட்டா இன்னைக்கு இல்லாட்டா கூட அட்லீஸ்ட் பை அ கப்பிள் ஆஃப் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் வி வில் ஹேவ் சக்சஸ். டு யூ ஆல் அக்ரி வித் மீ? மேம் எஸ் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். எஸ் மேம் டெல் மீ மா டெல் மீ. மேம் தேர் இஸ் எ வெப்சைட் கால்ட் பெட்டர் ஷார்க் மேம். ஓகே பா மேம். இட் ஹெல்ப்ஸ் us to choose the gadgets that what we want. There are in market there are various kinds of gadgets so that we have to make a comparison among them, ma'am. It helps us. Okay. To compare the top products and our prices and requirements and tells us what suits us, ma'am. Okay. The main profit for them is for they will have the Amazon link to buy the product, ma'am. Okay. If the customers have to bought the product from the link, they earn certain commissions from the term. Okay, 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 okay. Fine, fine, fine. So this is something very new that you are having it in the market. So that's what I'm telling you. Whatever new that you bring, that will always have a success. Because if you take some hotels, nariya hotels la neenga paathinga, இனிஷியலி தே ஹேட் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கிங். இப்போ நீங்கள் ரீசண்டாக நம்ம ஈரோட்லேயும் ஐ திங்க் யூ ஹாவ் அடையார ஆனந்த் பவன், தே ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் பேக்கிங் அண்ட் த பேக்கிங் இஸ் ரியலி குட். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்றத விட நம்ம அந்த பேக்கிங்ல கூட நம்ம ஒரு டிஃப்ரென்சியேஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா தேட் வில் ஆல்வேஸ் என்ஹான்ஸ் தி பிஸ்னஸ். அட்ராக்டிங் த கஸ்டமர்ஸ். Attracting the customers. Very good, very good. Attracting the customers. Other than the package, இப்ப நீங்க மத்த நீங்க நிறைய பிஸ்கட்ஸ் பாத்திருப்பீங்க, லிட்டில் ஹார்ட் பிஸ்கட்ஸ் ஓட பேக்கிங் பார்த்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆவீங்களா அட்ராக்ட் ஆக மாட்டீங்களா? மேம் பேக்கிங்கே வந்துட்டு நிறைய டைப்ஸ்ல இருக்கு மேம்.
இப்போ ஒரு பூஸ்ட் எடுத்துட்டோம்னு வைங்களாங்க மேம், இப்போ நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம தூக்கி எறியறது இல்ல மேம், அந்த பாட்டில் இதெல்லாம் வேற ஏதோ போட்டு வச்சுக்கிறோம், அதுக்கு பேரு டபுள் பேக்கிங் மேம். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துட்டு இப்ப வந்துட்டு அதுக்கு மட்டும் யூஸ் இல்லாம வேற எதுக்கோ யூஸ் பண்றதுக்கும் அது ஒரு பேக்கிங் மார்க்கெட்டிங்கா இருக்கு மேம். இப்போ இப்ப பூஸ்ட்னா பூஸ்ட் மட்டும் சாப்பிடுறதுக்காக இல்ல, வேற எதுவும் போக வைக்கிறதுக்காகவும் அவங்க யோசிக்கிறாங்க. அது ஒரு டைப் ஆஃப் பேக்கேஜிங். வெரி வெல் செட். அதாவது இப்ப நம்ம ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரூபா போட்டு ஒரு 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 பேக்கெட் வாங்குறோம், அந்த 10 ரூபால அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து திருப்பி அந்த அந்த பேக்கேஜ் நம்ம ரீடைன் ஆகி நம்ம வச்சுக்கிறோம்னா அதே ஒரு பெரிய விஷயம் தானே. நம்ம அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, நீங்க அதை தானே சொல்றீங்க, ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதைய. எஸ் மேம், எஸ் மேம். இப்போ நாம இன்னொரு டப்பா போய் நம்ம 50 ரூபா 60 ரூபாய் வாங்குறதுக்கு இத யூஸ் பண்ணிட்டு அதை நாம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஆமா ஆமா, ரீயூசபிள், பயோடிகிரேடபிள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படினா நமக்கு வந்து அது ரொம்ப வந்து யூஸ் ஆகும். அதே அததான் வந்து நம்ம எந்த விஷயத்தை நம்ம யோசிச்சாலுமே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நம்ம இப்போ வந்து எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஊர்ல வந்து டர்மரிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வேவ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஈரோட்ல வந்துட்டு we will not have much cases because we are pardon me interpersonal skills is you have to have the right personal skills, you have to develop a proper idea, you have to pitch your idea. Persistence is nothing but continuous, and you should always conduct a pilot study. Adhaadi enna pilot study abindrathu vandhenna ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 50 பேர்த்துக்கிட்ட நீங்க வியூஸ் கேட்கலாம், இல்ல அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க ஏதாவது சேல் பண்ணி பார்க்கலாம். சோ ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் அ ஐடியா, அதாவது நம்ம அது சக்சஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். சக்சஸ் டெஃபினட்டா வந்து எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நம்ம சக்சஸ் கிடைக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். பட் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்ன வந்து ஒரு ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்கூட்டி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா ஸ்கூட்டின்னு சொல்லி ஒரு வண்டி வந்தது பாத்திருக்கீங்களா? ஸ்கூட்டி வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து லான்ச் பண்றப்போ அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்கூட்டி பெப், எக்ஸாக்ட்லி அது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ற வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அது கேர்ள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு பசங்களெல்லாம் யூஸ் பண்ணால் கிணல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இது வந்து என்ன சொல்றது ஒரு 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 மாஸ்குலினா இல்லை ரொம்ப ஃபெமினைனா இருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டோட்டலாக வந்து அந்த ஆடை வந்து ரீஃப்ரேம் பண்ணி ரீஃப்ரேம் பண்ணி சொன்னாங்க. இப்போ பைக் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி மேன்லி, அதாவது ஒரு மேன்லி லுக் வருது, ஒரு பவர் கிடைக்கிது, அந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி நம்ம மார்க்கெட்ல வர்றப்போதான் நம்மளுக்கு தெரியும் அது எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம் இருக்கு என்ன அப்படின்றது. ஏத்த மாதிரி நம்ம வந்து மாடிஃபை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்தாலும் ரைட் பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஐடியா டெவலப் பண்ணணும், ஐடியா பிச்சின் பண்ணிக்கணும், கான்ஸ்டன்டா வந்து அதை ரிவ்யூ பண்ணணும். அப்புறம் we should always have a pilot study. Yes, the next slide, ma'am. These are the essential skills to start an online business. அதாவது நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இப்போ நிறைய வந்து இப்போ நீங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் வேவ் வந்து வரப்பவே வந்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஈரோட்ல வந்து எங்களுக்கு நிறைய கேசஸ் வராது பிகாஸ் நாங்கள் டர்மரிக் மேனுஃபேக்சர் பண்றோம், டர்மரிக் மேனுஃபேக்சர் பண்றதுனால எங்களுக்கு இம்யூனிட்டி வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் அ நோன் ஃபேக்ட் தான் பிகாஸ் நம்ம வந்து நிறைய இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஆர்கானிக் டர்மரிக்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிதான் நாங்க வந்து சாப்பிட்றோம். அதாவது நீங்க வந்து டெய்லி மில்க்ல வந்து இந்த ஆர்கானிக் டர்மரிக் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தியா வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதாவது நீங்க அந்த டர்மரிக் கூட நீங்க ஆன்லைன்ல சேல் பண்ணலாம். நிறைய
டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நீங்க உங்க தோட்டத்திலேயே வந்துட்டு நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய காய்கறிகள் அதெல்லாம் விளையுதுன்னா நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 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 வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க சேல் பண்ணி வாட்ஸ்அப்ல வந்து அவங்க ஒரு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி சிம்பிளா நீங்க அந்த வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு ஆர்டர் வாங்கிட்டு நீங்க ஸ்விக்கி வச்சு கூட நீங்க டெலிவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம் வாட் எவர் ப்ராடக்ட்ஸ் யூ ஹேவ். இப்போ ஆன்லைன் பிஸ்னஸுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணும்னா ஒர்க் டெலிகேஷன். நம்ம கரெக்டா யாருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பெயிண்ட் அடிக்கிறவருக்கு போய் அக்கௌண்ட்ஸ் ஜாபும், ஒரு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவருக்கு போய் நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லாதவரை ஒரு லீடரா போடுறதும் வந்து வேஸ்டா போயிடும். ஸோ வாட் எவர் ஒர்க் வேணும் அதை கரெக்டா நம்ம டெலிகேட் பண்ணணும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த ஹவ் யூ ப்ராடக்ட் ஹவ் யூ மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட். இப்போ வந்து இப்போ நிறைய நீங்க இந்த விளாகர்ஸ் நிறைய நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இந்த ஃபோர் வீலர் பத்தி நிறைய பேர் விளாகர்ஸ் பாப்பீங்களா? நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து விளாகர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, நீங்க அதை பாத்திருக்கீங்களா? யாராவது சொல்லலாமா? பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பாப்பாங்க. அது எதுக்கு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மேம் ஒரு இது காரை பத்தி நம்மளுக்கு ஃபோர் வீலர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மேம் இப்ப அதை பத்தி நம்மளுக்கு சொன்னா அதை பத்தி நம்மளுக்கு தெரியும் மேம். தெரியாத விஷயத்த அவங்க சொல்றாங்க மேம். அது வந்து ரொம்ப உண்மையாதான் இருக்கு. நான் நிறைய வந்து அதுல இன்ஃபேக்ட் வந்துட்டு நான் டூ வீலர் ஃபோர் வீலர் இப்ப ரீசெண்டா மாத்தணும் நினைக்கிறத வந்து அதை பார்த்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுறேன். பட் அது வந்து என்ன அப்படின்னா தேர் நாட் மிஸ் கைடிங் அஸ், தேர் ஜஸ்ட் கைடிங் அஸ் இன் அ ப்ராப்பர் வே. அதாவது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு பூட் ஸ்பேஸா இருந்தாலும் ஒரு ஒரு வண்டி வந்து எப்படி நம்ம அந்த கியர் யூஸ் பண்றதா இருக்கிறதா இருந்தாலும் அந்த ஸ்பேஸா இருக்கிற ஸ்பேஸா இருக்கிறதா இருந்தாலும் ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து நம்மளுக்கு இந்த சேஃப்டின்னு சொல்றாங்க இல்லையா, சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க பசங்களுக்கு நிறைய டோன்ட் வாண்ட் டு டிஸ்கிரிமினேட் ஜென்ரல் ஹியர், பொண்ணுங்களா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சேஃப்டி ரேட்டிங் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அஃபோர்டபிலிட்டி ஒண்ணு இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதுவே வந்துட்டு ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் தான். நீங்க என்ன சொல்றீங்க, கரெக்டா நான் சொல்றது? எஸ் மேம், ஒருத்தங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு என்னப்பா ஒருத்தங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதே மார்க்கெட்டிங். ஈவன் அது ஆல்டோவா இருந்தாலும் இனோவாவா இருந்தாலும் இக்கோஸ்போர்ட்டா இருந்தாலும் எந்த வெஹிக்கிளா இருந்தாலுமே அவங்க வந்துட்டு அதை கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எப்படி எப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இனோவா வாங்குங்க, இல்லை நீங்க ஆல்டோ வாங்குங்க, இல்லை நீங்க வந்து இக்கோஸ்போர்ட் வாங்குங்க, இல்லை ஹுண்டாய் வாங்குங்க, இல்லை ஒரு ஒரு எந்த இந்த இந்த ஃபோர் வீலர் தான் நீங்க வாங்கணுன்றதெல்லாம் அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றது கிடையாது. எல்லா ஃபோர் வீலரை பத்தியும் என்னப்பா ஒரு டிசையர் கிரியேட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி ஒரு டிசையரை கிரியேட் பண்றாங்க, கரெக்டா சொன்னீங்க. ஒரு டிசையரை கிரியேட் பண்றாங்க, பட் அந்த டிசையரு கூட வந்து தப்பான ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படின்னா கரெக்டா தான் வந்து சொல்றாங்க. அதாவது ஆன் ரோட்ஸ்ல எப்படி போகுது வண்டி, எப்படி அது வந்து என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குது அந்த வண்டிக்கு, என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு எல்லாமே அதுல அவங்க வந்து தே ஆர் நாட் மார்க்கெட்டிங் பட் அதை பார்த்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்றோம். இதெல்லாம் இப்பதான் வந்திருக்கு, இதுக்கு ஒரு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம ஒரு வண்டியை வாங்குறோம் அப்படின்னா நம்ம போய் ஷோரூம்க்கு தானே போய் வாங்கணும். வி ஆல் அக்ரி வித் மீ. இப்போ ஒரு நம்ம வந்து அந்த நம்ம வந்து அந்த டிரைவர் வந்து நம்ம எடுத்து பார்ப்போம், நம்ம அந்த வண்டி வந்து ஓட்டி பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த வண்டியை ஷோரூம்ல போய் பார்ப்போம். பட் இது மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து தே ஆர் நாட் டைரக்ட்லி மார்க்கெட்டிங் பட் இன்டைரக்ட்லி மார்க்கெட்டிங். அதுவும் வந்து நம்ம ஒரு டிசையர் கிரியேட் பண்ணுது, நம்ம அதை வச்சு நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்குறோம். கரெக்டா? டு யூ அக்ரி வித் மீ? Do you agree with me? Am I audible? Ma'am, yes, yes ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட்அப் அப்படின்றது வந்து என்னன்னா ஸ்டார்ட்அப் இஸ் ஜஸ்ட் லைக் அ நியூ பார்ன் பேபி விச் இஸ் லேர்னிங் நியூ மூவ்ஸ் எவ்ரிடே. அதாவது ஸ்டார்ட்அப் பண்றது நம்ம பெரிய லெவல்ல வந்து எடுத்த உடனே நம்ம பண்ண போறது கிடையாது. பட் கமன்ஸ்மெண்ட் என்னப்பா புரியல? கமன்ஸ்மெண்ட் மேம். இப்ப நீங்க
ஹைலைட் பண்ண முடியுமா? ஸ்டார்ட் அப்னா என்ன? அது can you just tell me just about the startup? மேம் ஸ்டார்ட் அப் அந்த அதான் மேம் கமன்ஸ்மெண்ட். இப்போ ஒரு பிசினஸ் நம்ம தொடங்குறோம், அதோட அந்த ஸ்டார்டிங் அந்த இதுதான் மேம். அதாவது நம்ம அப்பதான் நம்ம அந்த பிசினஸ் புதுசா நம்ம ஸ்டார்ட் பிசினஸ் தொடங்குறோம், அப்பதான் ஆரம்பிக்கிறோம், அதுதான் ஸ்டார்ட் அப். அதாவது ஒரு பிறந்த குழந்தை. இப்போ நான் வந்துட்டு இப்ப காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறேன், தட்ஸ் மை ஸ்டார்ட் அப். தட் இஸ் மை ஸ்டார்ட் அப். அதாவது இப்ப நம்ம ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்கு, அது வந்து இனிமேல் தான் எந்திரிச்சு உட்காரணும், நடக்கணும், தவழணும். ஸோ அது மாதிரிதான் ஸ்டார்ட் அப் பண்றது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு நியூ ஐடியா வச்சு அது நியூ ப்ராடக்டா இருக்கலாம், இல்ல அது நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டா இருக்கலாம். பட் நம்ம புதுசா வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்றோம், அதுதான் நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். அதுதான் நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்றோம். எஸ் மேம், தி நெக்ஸ்ட் ஸ்லைட். எப்படி நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நீங்க ஆரம்பிப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிசினஸ் நம்ம என்ன ஸ்டார்ட் அப் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க ஐடியா ஜென்ரேட் பண்றீங்க. அப்புறம் சுத்தி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அதை ரெகனைஸ் பண்றீங்க. அப்புறம் அது என்விரான்மெண்ட்ல ஸ்கேனிங் பண்றீங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டர் அனாலிசிஸ் எல்லாம் நீங்க ஏற்கனவே வந்து உங்க தியரிய நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அது ஃபீஸபிளா இல்லையா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா அந்த பிசினஸ் பிளான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரெசென்ட் பண்றீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு நியூ வெஞ்சர் ஸ்டார்ட் அப்புக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்ப்போம், அப்புறம் அந்த சுற்றுப்புற சூழ்நிலை அந்த என்விரான்மெண்ட் ஸ்கேனிங் பண்ணுவோம், அண்ட் தென் வி வில் ஹேவ் தி இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டர் அனாலிசிஸ். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம காம்படிட்டர் எப்படி அதை பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அதுக்கு அது வந்து நம்ம டிஃப்ரெண்டா எப்படி அந்த ப்ராடக்டை வந்து நம்ம கொடுக்கணும்ன்றதை பார்க்கறோம். அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் பிளான் ப்ரிப்பேர் பண்றோம், ஃபைனலா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஜெக்ட் கொண்டு வரோம். ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் இன் இந்தியா. அதாவது ரிதீஷ் அகர்வால் இந்த ஓயோ ரூம்ஸ்ன்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஓயோ ரூம்ஸ் அப்படின்றது என்ன நீங்க கேள்விப்பட்டீங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா, அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா? கேன் யூ ப்ளீஸ் ஷேர் வித் மீ? மேம் ஒரு ஹோட்டலை பத்தி நான் அவங்க அப்படியே இது சொல்றாங்க மேம், ரிவ்யூ அவங்களே சொல்றாங்க மேம். ஏற்கனவே போனவங்களோட ரிவ்யூ கேதர் பண்ணி அந்த ரிவ்யூ நம்மளுக்கு ஷேர் பண்றாங்க மேம். ஓகே, இதுதான் வந்து சொல்லுங்க. அதாங்க மேம், அந்த ஓயோ ரூம்ஸ் அப்புறமேட்டு அதோட அது எப்படி இருக்கும், அப்புறமேட்டு அதோட எல்லாத்தையும் சொல்லிங்க மேம். அத அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் மாதிரிங்க மேம், அந்த ஹோட்டல்காரங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு மாதிரிங்க மேம், நம்மளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு மாதிரி பண்றாங்க மேம். ஆமா, அவங்களுக்கும் ப்ராஃபிட் வரும், அந்த ஹோட்டல்காரங்களுக்கும். இது ஒரு புது டைப் ஆஃப் ஆண்டர்பிரனர். இந்த ஃபவுண்டர் ஆஃப் ஓயோ ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரித்திஷ் அகர்வால், அவர் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து பாத்திருக்காரு. 20 இயர்ஸ்ல தான், 20 இயர்ஸ்ல இந்த ஓயோ ரூம்ஸ் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ஒன்னு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு 10,000 ரூபாய் ரெடி கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க, 1,000 ரூபாய் கொடுக்கறவங்களும் இருப்பாங்க. இல்ல நம்மளோட நீட்ஸ் வந்து வேரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு டிசைன் பண்ணி அவங்களே வந்து கொடுப்பாங்க. இல்ல ரெண்டு பேர்த்துக்குமே, ரெண்டு பார்ட்டிக்குமே வந்து ப்ராஃபிட் வரும். கரெக்டா? நீங்க ஏதாவது அதுல பண்ணிருக்கீங்களா? ஓயோ ரூம்ஸ் நீங்க போய் பண்ணிருக்கீங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம், இப்போ ஒரே ஹோட்டல்ல சில ரூம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில அமினிட்டிஸ் இருக்காதுங்க மேம், ஆனா ஓயோ ரூம்ஸ்னு தனியா வச்சிருப்பாங்க, அதே ஹோட்டல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அமினிட்டிஸ் தான் இருக்கும். ஓகே, ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யுஎஸ் ஸ்டோரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். சொல்லுங்க, சாரதா சர்மான்றவங்க தான் வந்து ஃபவுண்டர். கேன் யூ ஷேர் யுஎஸ் ஸ்டோரி? அத இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் சிஎன்பிசி டிவி 18ல இருந்தாங்க மேம். அதுவும் இல்லாம அவங்க பேங்க் ஆஃப் இந்தியாவோட அட்வைசராவும் இருந்தாங்க மேம். வெரி குட் மேம், வெரி குட், வெரி குட், எக்ஸலென்ட். டெல் மீ, டெல் மீ, சொல்லுமா இல்ல என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யுவர் ஸ்டோரியில மேம், ஐ டிட் எக்ஸ்பெக்ட் தட் மச் மேம். திஸ் ஒன் ஒன்லி ஐ நோங் மேம்.
என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யுவர் ஸ்டோரியில சக்சஸ் ஸ்டோரிஸ வந்து ஷேர் பண்ணிருப்பாங்கப்பா, நிறைய பேர்த்தோட சக்சஸ் ஸ்டோரிஸ் டெய்லி. நீங்க வந்து இப்ப கூட இந்த அந்த செமினார் முடிச்சுட்டு கூட நீங்க அந்த யுவர் ஸ்டோரியில போய் நீங்க அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்க ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, ஐ மீன் ஜஸ்ட் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு மெயில் வந்துட்டே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரெனர்ஸ் இப்ப லேட்டஸ்ட் இன்னி வரைக்கும் அப்டேஷன் வந்து அதுல பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு இப்ப கூட நீங்க வந்து நீங்க உங்க மொபைல் இருந்ததுன்னா நீங்க யுவர் ஸ்டோரிக்கு நீங்க போய் நீங்க என்ன அப்படின்றது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு மெயில் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க அது அதுல அதுல வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு இன்னைக்கு வந்து யாரு என்ன அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டா வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். அதாவது கத்துக்கலான்றதை விட நம்ம நம்ம மற்றவங்களோட ஸ்டோரிஸ் வந்து நம்மளுக்கு தெரியறப்போ அதுல இருந்து நீங்க வந்து விஷயங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க, என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது என்ன ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க, எப்படி அவங்க ப்ராடக்ட் சேல் பண்றாங்க, எல்லாமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சின்ன ஆண்டர்பிரினர்ஸ் பெரிய ஆண்டர் ஈவன் ஒரு மில்க் மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து சேல் பண்ற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. த வே தே எக்ஸ்பிரஸ் திங்ஸ் இஸ் ரியலி எக்ஸலன்ட். அப்போ நம்ம பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேடிஎம் ஜொமேட்டோ கிரெட் இதெல்லாம் வந்து நீங்க அப்பவே சொன்னீங்க, பிளிப்கார்ட் மேக் மை ட்ரிப் பைஜூஸ் எல்லாம் வந்து இப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. பைஜூஸ் பிக் பாஸ்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா, வாங்கிருக்கீங்களா பிக் பாஸ்கெட்ல? இதுல இருக்கிறது ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பத்தி நீங்க சொல்லலாமா? மேக் மை ட்ரிப் இல்ல பை ஜூஸோ இல்ல ஏதாவது எது உங்களுக்கு தெரியுமோ அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் எல்லா விஷயமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், பட் தெரியாதவங்களுக்கு நீங்க அந்த விஷயத்தை ஷேர் நாலேஜ் இஸ் சிம்பிளி பட் ஷேரிங். நானே பேசிட்டு இருக்கிறதுக்கு நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டக்குன்னு கூகுள் பண்ணி கூட சொல்லலாம் மேக் மை ட்ரிப் பத்தி பேசலாம், பைஜூஸ் பத்தி சொல்லலாம், பிக் பாஸ்கெட் பத்தி சொல்லலாம், ஜொமேட்டோ பத்தி சொல்லலாம். வாட் ஹேப்பன், திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டனோ? ஐ திங்க் ஐ ரியலி எக்ஸாஸ்டட் யூ. No, ma'am. Not like that, ma'am. Okay, Kanna. Okay, the next slide, ma'am. So, இதெல்லாம் நான் examples, உங்களுக்கு தெரிஞ்ச examples தான், Infosys, அதுக்கப்புறம் ITC, Google, அப்புறம் SAP Labs, Bosch, Sony Computer. Sony Computer கூட நீங்க intrapreneur examples எடுத்துக்கலாம். Ford Motors, DreamWorks, நீங்க சொன்னீங்களா, DreamWorks Studios, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஸ்லயும் வருவாங்க, இன்டர்பிரினர்ஸ்லயும் வருவாங்க. Yes, ma'am, the next slide, ma'am. And I've given you the difference between entrepreneur and intrapreneur. Entrepreneur வந்துட்டு அவங்க தனியா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் எடுத்து வந்து அவங்க பண்ணுவாங்க, பட் இவங்க ரிஸ்க்கும் எடுப்பாங்க ஆண்டர்பிரினர். பட் இன்டர்பிரினர் வந்து அங்க இருந்துட்டு அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு அதுல இருந்து அவங்க வெளியில வந்துட்டு அவங்க பண்றது தான் இன்டர்பிரினர். சோ ஐ திங்க் இது ரொம்ப, ஐ டு நாட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் த டைம் ஹியர். இதெல்லாம் உங்களுக்கு வந்து எங்கிருந்து அவங்க சோர்ஸ் பண்ணுவாங்க நல்லா கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஆண்டர்பிரினர் வெர்சஸ் இன்ட்ராப்ரோனர் வந்துட்டு என்னது, ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸா இருந்தாலும் சின்ன பிஸ்னஸா இருந்தாலும் நம்ம வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அசைன் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து ஒரு ப்ராட் விஷன்ல நம்ம அதை பார்த்து அந்த ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு நம்ம அதை பண்றப்போ இனி நம்மளுக்கு வந்து சக்சஸ். இப்போ ஆண்டர்பிரினர் எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் யுவர் ஓன் பாஸ், நீங்க ரிஸ்க் எடுக்கணும், ஃப்ரீடம் ஜாஸ்தி. இன்ட்ராப்ரோனர் அப்படின்றது நீங்க அந்த அந்த ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாய் ஆயிருக்கீங்க, அதே சமயத்துல உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி, ஃப்ரீடம் வந்து லெஸ்ஸா இருக்கும். இது நான் வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஸ்கில்ஸ் வந்து இந்த ஸ்கில்ஸ். எஸ் மேம், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம்.
இதுதான் ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் டுடே, இன்னைக்கு என்ன வேணும், நான் ஃபியூச்சர்ல என்ன வேணும், அதாவது இன்னைக்கு வந்து அனாலிட்டிக்கல் திங்கிங் இன்னோவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்லயும் நம்மளுக்கு அனாலிட்டிக்கல் திங்கிங் இன்னோவேஷன் இன்னோவேஷன் இல்லாம நம்ம சர்வே ஆகுறது ரொம்ப 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 டிஃபிகல்ட். நம்ம எந்த பிசினஸா எடுத்துக்கிட்டாலும் நம்ம ரொம்ப ஸ்டாக்னன்ட், நம்ம ரிசர்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க பிசினஸ் வந்து நம்ம டெவலப் பண்ண முடியாது. நம்ம இல்ல நம்ம இப்படிதான் வந்து இருக்கோம், நம்ம இப்ப லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம அடாப்ட் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அன்னைக்கு இப்போ உங்க கிளாஸ்ல வந்து சொன்ன மாதிரி பேக்கேஜஸ் அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், நீங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை இன்னோவேட்டிவா கொண்டு வந்தீங்கன்னா 100% சக்சஸ் வந்து வரும். ஸோ அனாலிட்டிக்கல் திங்கிங் அண்ட் இனோவேஷன் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் மீன் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல காம்ப்ளெக்ஸ் சால்விங் ப்ராப்ளம் ஸ்கில்ஸ் இருந்தா போதும். பட் ஆனா நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஆக்டிவ் லேர்னிங் இருக்கணும், ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது டெக்னாலஜி வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அந்த ஸ்னேக் கேம் எல்லாம் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க, அந்த மொபைல் அந்த ஒரு 1010 2010 மொபைல் எல்லாம். இப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா எல்லாம் போயிட்டு இருக்கு. அட்வான்ஸ்டா போக போக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இல்ல நான் லேர்ன் பண்ணிக்க மாட்டேன், நான் டெக்னாலஜி தெரிஞ்சுக்க மாட்டேன், நான் இப்படியேதான் இருப்பேன் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. அப்பப்போ என்னென்ன டெக்னாலஜிஸ் வருதோ, பிசினஸ்ல என்னென்ன அப்டேஷன் வருதோ, அது அப்பப்போ ஏஜ் டிஸ் நாட் மேட்டர். நம்ம ஏஜ் நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க இப்ப உங்களோட 18 இயர்ஸ்ல இருக்கீங்க, நீங்க ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல இன்னும் அட்வான்ஸ்டா போயிட்டே இருக்கும். அப்ப வந்து நீங்க ரெசிஸ்ட் பண்ணீங்க, லேர்ன் பண்ண வந்து ஹெசிடேட் பண்ணீங்கன்னா இட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அனாலிசிஸ் வந்து இப்போதைக்கு இருக்கணும். பட் ஃபியூச்சர்ல கிரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரிஜினாலிட்டி. இப்போ நீ வந்து காப்பி அடிச்சு ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா அது என்னைக்குமே சக்சஸ் ஆகாது. பட் ஓரளவுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி இருக்கணும். இனிஷியேட்டிவ், இனிஷியேட்டிவ் நீங்களே இனிஷியேட்டிவ் எடுக்கணும். பின்னாடி இருந்து யாராவது வந்து புஷ், எஸ் மேம், பின்னாடி இருந்து உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ கிரியேட்டிவிட்டி டெஃபினட்டா இருக்கணும், ஒரிஜினாலிட்டி வந்து இருக்கணும், இனிஷியேட்டிவ் நீங்க எடுக்கணும். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தது சொல்லிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை தான் நான் ரிப்பீட்டடா சொல்றேன், எவ்ரி வாட் எவர் இட் இஸ் தட் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின். அது நம்மளே நம்மளுக்குள்ளார அது வரணும், அது நம்மளுக்குள்ளார அது வரணும், நம்மளே வந்து அதை செய்யணும். யாரு சொல்லி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகாது. இட் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொன்னார், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம் சாரி, அந்த அவுட்லுக் ஒரு டிஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து நீங்க யோசிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அதாவது எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது. அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து டெஃபினட்டா யோசிக்கணும், அப்பதான் வந்து சக்சஸ் கிடைக்கும். ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம். டெக்னாலஜி டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிசினஸா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும். இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்கணும். அப்புறம் நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும். நிறைய சோசியல் மீடியால மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு சோசியல் மீடியால வந்துட்டு நம்ம ஆக்டிவா இருந்து நம்மளுக்கு வந்து என்ன நம்ம பாசிட்டிவா அதுல பண்ண முடியுமோ பண்ணலாம். கிரியேட்டிவிட்டி, ஒரிஜினாலிட்டி, இனிஷியேட்டிவ்னஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அனாலிசிஸ் இருக்கணும். முன்ன பாத்தீங்கன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்கணும். பட் இன் ஃபியூச்சர்ல லீடர்ஷிப் அண்ட் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கும் தெரியணும், நம்மளுக்கு லீட் பண்ற கெப்பாசிட்டியும் இருக்கணும். அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேட்டர் பண்ணி நம்ம பண்ணணும். தென் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், ஐடியேஷன். அப்புறம் இப்போ ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் வரலாம், நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் வரலாம். எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இமோஷனலா ஸ்டேபிளா இருக்கணும். ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப கத்துவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு பேஷன்ஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இருந்தாலும் ஒழிய நம்ம ஒரு பிஸ்னஸ் சக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங், சிஸ்டம் அனாலிசிஸ், ரீவால்யூஷன், டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். அதாவது நீங்க நிறைய உங்க ஃபேக்கல்டி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, டைம் இப்ப ப்ராடக்ட் வந்து நீங்க டெலிவர் பண்றீங்கன்னா ஆன் டைம் டெலிவர் பண்றோம், டைமை வந்து நீங்க கீப் அப் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்றீங்க, வந்துட்டு நீங்க அந்த அந்த டைம் வந்து நம்ம கீப் அப் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ எந்த சின்ன பிசினஸா இருந்தாலும் பெரிய பிசினஸா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டைம் வந்து டெஃபினட்டா நம்ம கீப் அப் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் மேம், இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷண்ட்லி லிசனிங் டு தி வெபினார். ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம்.
பட் ஐ வாஸ் சோ ஹாப்பி இட் வாஸ் அன் இன்டராக்டிவ் செஷன் அண்ட் நேர்ல நான் வந்து எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் யூ ஹவ் கிவன் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இன்டராக்டிங் வித் தி அதர்ஸ் I am so happy for that. I should thank Professor Jayanti and Principal for giving me an opportunity for sharing my views. Hope I have done some justice for the topic which has been given to me. And I just wanted a true feedback from the students so that if anything that I wanted to change or anything that I wanted to get from you, I will accept the positive feedback or the negative feedback, whatever it is, because I just wanted a true feedback from you, because that is really essential for the speaker. So can you please share with me the feedback so that I'll be happy to hear from you. And if you have any clarifications or if you have any doubts or whatever you want, you can just ask me in this particular forum, or I can share my number. I can share my mobile number, and I can share my email ID also. If you have any queries, you can just text me. My mobile number is 999-444-0066. I am Dr. Jayanti, heading BBM department, and I am taking care of Women Empowerment Cell and the president of Institution Innovation Cell. If you wanted to have any clarification, you can just send the WhatsApp to me. This is my number, and my email ID is hod-mgt@srcw.ac.in. If you have any other clarifications, you can. But before that, you please give me. You can just unmute your mic and you can share your feedback so that I'll be happy. And whatever it is, I'm ready to accept any type of feedback, whether it is a positive feedback or it's a negative criticism. I'm not for that. But whatever it is, you can please share it with me. Can you please unmute your mic and can you please give your feedback? Very informative session, ma'am. I learned a lot. Thank you so much for spending your time for us, ma'am. Thank you, ma'am. Thank you. Classes with you have been so worthwhile. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. Did I take much of my time? Because I'm not sure whether I have taken up so much time, because the time allotted for me was from 2 to 3. So I think I've taken much liberty, and I think I've extended my time. Almost 2 hours, I think I've taken. Hope some justice I have done for you. Ganesha? Thank you, ma'am, for your inspiring thoughts. Thank you, ma'am. Thank you so much. Now, I call upon Ms. Danushya from First BSc IT to propose the vote of thanks. A very delightful noon to all. No duty is more urgent than that of delivering thanks. It gives me an immense pleasure to deliver the vote of thanks for this event to all dignitaries assembled here. Let me first of all start by giving glory to the Almighty God for making today's occasion a resounding success. On behalf of Kongo Arts and Science College Innovation Institution Council, I, T. Danushya, first year BSc Information Technology, deliver my heartfelt thanks to our chief guest, Dr. D. Jayanti ma'am, an innovative ambassador, IIC president of Sri Ramakrishna College of Arts and Science for Women, Coimbatore, who spent her time gracing the occasion. We had the opportunity to hear your thoughts, and this is definitely encouraging future events.
Thank you, ma'am. A special thanks to our honorable correspondent, Thiru K. Palanisamy, sir, and respected principal, Dr. N. Raman, sir, for being the catalyst that inspired us to do our best and stand as a pillar of power. Thank you, sir. With deep sense of appreciation, we thank our loving faculty, Kongu Arts and Science College Innovation Institution Council President, Dr. M. Jayanti, ma'am, Assistant Professor of Commerce, for her untiring efforts and involvement. Thank you, ma'am. I also want to thank the people who worked behind the scene to execute this event, our technical arrangement team and IIC student coordinators, Yoganandini from 1st BCA, Saubarnika from 1st BCom PA, Padmashini from 3rd BSc Mathematics, Deva Prashant from 1st BSc Physics, and Danushya from 1st BSc Information Technology. I'm very grateful to thank Institution Innovation Council staff coordinators, head of the departments, and faculty members for adorning the occasion. Thank you all. Our sincere gratitude goes out to all parents and well-wishers from your rock-solid support and encouragement. Without your support, the children were not able to excel. Thank you very much for joining the event. Finally, I would like to thank my budding rock stars who made this event have their participation. We thank you for being with us. It has remained a pronounced pleasure. Thank you. Have a great day. Thank you, Ma. Your vote of thanks was so beautiful. And it is not that you're giving the vote of thanks for the session. It was really beautiful and your voice was so commanding. And the sentence formation was excellent. And it is not an exaggeration. This is what I felt from my heart. It was really beautiful. It was inspiring. This is what I just wanted to tell you. It was so inspiring. And each words which you were telling, the way you expressed, really motivated me a lot. I am truly impressed. And once again, I record my thanks. My best wishes to you. Can I know your name, Ma? Ma'am, I'm Danushya. Danushya. Yes, ma'am. Danushya, you presented it beautifully, Danushya. And after 1.5 hours of session, I think you're having a beautiful energy. And then your speech was really so much energetic. And I think that was a boost for all the persons who were behind this. And I once again record my thanks to Professor Jayanti for taking so much efforts in organizing this event. I wholeheartedly thank all the coordinators, all the IIC coordinators who worked with her, because teamwork is very, very important. Without that, it is very difficult to achieve this. I wholeheartedly thank my dear students for patiently listening to me. And you all were with me throughout the session. And the session was really an interactive session. Without an interactive session, it is very difficult for me to proceed with. Because as I was just telling you, when I have a session, when I just started to speak, I felt a positive vibe because you all started sending messages through chat and you had a wonderful session. You just gave me, you came up with so many examples. I once again thank Professor Jayanti. I once again thank Dr. Raman sir for giving me this opportunity. I once again record my thanks to the correspondent. I record my sincere thanks to all the faculty members. I once again record my thanks to my beautiful students. And one humble request I'm just putting forth to you in this forum is, stay safe and please do have some healthy food. And if possible, you please do take your vaccination. You please ask your parents also to take your vaccination, because as far as the records are available, you might contract with the COVID, but when you take up your vaccination, when I take up my vaccination, or when your parents take up your vaccination, the effects will be very less, and positively you will not have any issues. Please do take up your vaccination. If required, you please step out of your house. Please stay home. I think soon all this pandemic will end and we all will be happy. And I wish a very good success to all the faculty team. I wish all my best wishes to the students and some of the budding entrepreneurs who are having so much ideas.
my prayers to you and my prayers to all the faculty members. I wish the Almighty that they all keep us safe and we all stay healthy and safe. Please stay safe. Please stay home. Thank you so much once again. Thank you so much for your patience listening. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you so much for your patience listening. Thank you. Thank you. Can I hear? Good evening, ma'am. Good evening, ma'am. Yes, yes, ma'am. Really, thank you very much for your excellent presentation, ma'am. I deeply appreciate the wonderful presentation you made at this meeting. You did a thank you so much, ma'am. Really, we had arranged so many programs, ma'am. No people will interact like this. This is the only session that I had heard a lot of interactions. Really, thanks a lot for your good and kind presentation with our students, ma'am. Thank you so much, ma'am. I record my sincere thanks wholeheartedly. To be frank, this is not an exaggeration. I'm just putting it in this forum. I have addressed many sessions, ma'am. I have addressed many sessions. To be frank, even I have addressed very, very big colleges, but then I did not have so much interactions. So, the side of I'm so much impressed, ma'am. It was beautifully arranged, and it was the if at all the students were not interactive with the session, will be a utter waste. And now I'm so much satisfied wholeheartedly, and I'm just having a feeling that I have presented my views in person. It is not an exaggeration that I'm telling you. I am so much happy that something I have given to the students. I think ஒரு சின்ன மெசேஜ் அது அவங்களுக்கு ரீச் ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. எல்லா விஷயங்களும் எல்லாருமே கத்துக்க முடியாது, அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும், பட் ஒரு சின்ன விஷயத்தையாவது வந்து அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்றது, அட்லீஸ்ட் ஸ்மால் டேக் அவே இஸ் தேர் இன் மை செஷன், அந்த ஒரு கண்டென்ட்மெண்ட் வந்து எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், மேம். தேங்க்யூ ஸோ மச். And please stay safe, take care. We all will pray to God Almighty that ellarume namava safe ah irukkanum, romba healthy ah irukkanum abindrathu nama vandu kadavula vandu vendikalam. Thank you so much. Thank you so much for the wonderful interactive session which I never ever had during this academic. Thank you so much, ma'am. Thank you so much for giving me a wonderful opportunity also. Thank you. Thank you. Now, I would like to take permission from all the dignitaries present here to end the program. Thank you, everyone. Thank you. Thank you. Thank you, ma'am.